இப்போ நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் பதறு பதறுன்னு பதறாங்க. மொபைல் அவனுக்கு வாங்கி கொடுத்தது யார்? மொபைலில் பாருன்னு சொல்லி கொடுத்தது யார்? பிறந்து அதுக்கு சாப்பிட கூட தெரியல. அது ட்ரைங் இது பண்ணுறம்மா இல்லையா? ஊட்டுறதுக்கெல்லாம் இப்போ வந்து பழைய காலத்தில் அப்படி தான் சொல்லி தான் நம்ம அம்மா ஊட்டினால நிலவு காமிச்சு ஊட்டினால. இப்போ யூடியூப்பில் ஊட்டுக்காரன் இப்படி இப்படிங்கிறான், அது இப்படி படுத்துக்கிட்டு அதுக்கு இப்படி இப்படின்னு தள்ளுறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? எதுப்புற அந்த குழந்தையோட அப்பா வந்து இப்படி ஒரு ஃபோன் வச்சுக்கிறாரு, அம்மா வந்து இப்படி மடியில் போட்டுக்கிட்டு ஸ்பூன்லேயும் போடுறாங்க. அதை இப்படி அதை நவுத்துறது கூட அவர் நவுத்தணும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் சோறு ஊட்டுறாங்க. ஊட்டுறாங்களா இல்லையா? இப்போ அந்த குழந்தைக்கு யார் அடிக்ஷன் உருவாக்குனது? அதை ஏன் யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வந்து மொபைல் அடிக்ஷன்லேருந்து விடுபடணும்னா யார் முதல்ல மொபைல் அடிக்ஷன்லேருந்து விடுபடணும்? கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானே ரோல் மாடல், கரெக்டாக இல்லையா? என் அட்வைஸ் போகிறான் அவனுக்கு தான், எனக்கு கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 8 மணிக்கு தான் டின்னர் ரெடி ஆகுது. அது வரலும் நாம் இது கொஞ்சம் கண்டு பண்ணிவிடுவோம். 8 மணிலிருந்து ஒரு 8:30 டின்னர் முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா 8:30 வந்தால் ஒரு 9:30 வரலும் நான் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கூட பகிர்ந்துக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐயா சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம சக மாணவனாக நம்ம எப்படி, எனக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் டவுட் வந்துச்சு, எப்படி வந்து ஐயாவுடைய புரிதல் வந்து எனக்கு உதவியாக இருந்துச்சுங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ நாம் லாஸ்ட்டாக என்ன குவெஸ்சனில் முடித்தோமோ அதையே தொடரலாம். பேட் ஹேபிட் பற்றி நம்ம பேசுகிறோம், அதை பற்றி தான் சரவணனும் இப்போ பேச வரப்போகிறோம். அப்படி நீங்கள் பேட் ஹேபிட்னா எது பேட் ஹேபிட்? முதல்ல எது பேட் ஹேபிட்னா எதை நம்மால் இதனால் துன்பம் விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதனுடைய ஆக்கிரமிப்பில் நாம் சிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பேட் ஹேபிட் தான். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு நான் 20 காஃபி குடிக்கிறேங்க, என்னால் காஃபி விடணுங்கிறது முடியல. இன்னொருத்தர் 30 காஃபி கூட குடிக்கலாம், ஆனால் அதை பேட் ஹேபிட்டாக நினைக்கல, பிடிச்சிருக்கு குடிக்கிறேன், தேவைன்னா குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தி 20 காஃபி தான் குடிக்கிறாரு, ஆனால் வந்து எனக்கு விடணும்னு நினைக்கிறேன் முடியல அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 20 காஃபி குடிக்கிறவருக்கு தான் அது பேட் ஹேபிட், 30 காஃபி குடிக்கிறவருக்கு வந்து பேட் ஹேபிட் இல்லை. இங்கே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு காஃபி குடிக்கிறப்ப குடித்தா நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, காஃபி குடித்தா பிடிச்சிருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்னென்னா, இது உடம்புக்கு கெடுக்குது, நிறுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறார். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு காஃபி மேலே விருப்பமாக குடிக்கிறார், காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறார். இது வந்து ஒரு இன்ப நாட்டம் அப்படின்னு வச்சுக்கலாமா, இன்ப நாட்டம். இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ காஃபி விட முடியல, இப்போ என்ன விட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறார். இது உடனால் உடம்பு கெடுது, என்னால் விட முடியல, விட்டு இப்போ விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது ஒரு இன்ப நாட்டமா? இல்லை, முதல்ல குடித்தா நல்லா இருக்குன்னு குடித்தாரு, அது இன்ப நாட்டம். இப்போ விட்டால் நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாரு, இதுவும் இன்ப நாட்டம் தான். ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகிறாருன்னா, எகைன் இன்ப நாட்டத்திலே இருக்கிறார். இப்போ இன்ப நாட்டம் தான் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா, இன்ப நாட்டம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்கிறது பரவாயில்லங்கிறாரு, இதுவும் ஒரு வகையில் இன்ப நாட்டம் தான். நீங்கள் எப்படி முயற்சி எடுத்தாலுமே அது இன்ப நாட்டத்தின் மறுவடிவமே. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்ப நாட்டத்தினுடைய மறுவடிவமே. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடித்தாலும் ஒன்றும் இல்லை, குடிக்கலனாலும் ஒன்றும் இல்லை, என்னால் வந்து மனசோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு தோத்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் சரணாகதி. எப்போ நம்ம தோக்கிறோமோ அப்போ என்ன ஆகிடுங்க, வெற்றி என்பது பின்வாசல் வழியாக தான் வரும். நீங்கள் வெளியில் முயற்சி பண்ணி ஜெயிக்கலாம், மனசை பொறுத்தவர்களும் முயற்சியை கைவிட்டுட்டு தோக்கிறது தான் வெற்றிக்கான வழியே, தோல்வியே வெற்றிக்கான வழி அப்படிங்கிறது அகத்தை பொறுத்தவர்களும். அந்த வெற்றி என்பது வந்து பின்வாசல் வழியாக தான் வரும், நீங்கள் நேரடியாக எதிர்பார்க்கவே முடியாது. நான் தோத்துட்டேன், இப்போ தோக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும், ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், எக்ஸ்பர்ட் ஆகணும், முயற்சி வேணும். தோக்கிறது ஈஸி தானே,
தோக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படணுமா? இப்போ ஒரு ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், திறமை வேணும், முயற்சி வேணும். எல்கேஜி பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும், முயற்சி வேணும். ரெண்டுக்குமே வேறுபடுது. இதுக்கான முயற்சிகள் கம்மி, எம்பிபிஎஸ்க்கான முயற்சிகள் அதிகம். இப்போ ரெண்டுமே ஃபெயில் ஆகணும்னு வச்சுக்கோங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படணும்பா, எல்கேஜி ஈஸியாக ஃபெயில் ஆகிடலாம் அப்படின்னு தான் இருக்கா? ரெண்டுக்குமே முயற்சி விட்டால் முடிஞ்சு போச்சு, ஃபெயில் ஆகிறது ஈஸி தானே? நீங்கள் மனசளவில் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே ஃபெயில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதுதான் சரணாகதி. எப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்களோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே நம்ம சக்ஸஸ். இங்கே தோல்வி தான் வெற்றிக்கான வழி. இது இன்னொரு உதாரணம், ராமாயணத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், வாலியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. வாலியோட யார் சண்டை போட்டாலும் என்ன ஆகும்? வாலிட்டு ஒரு 100% இருக்குது எனர்ஜி, சண்டை போடுறவருடைய எனர்ஜி வந்து 50% அவருக்கு போயிடும். இவர் 150 ஆகிடுவார், இவர் 50 ஆகிடுவார். யார் எதிர்த்து சண்டை போட்டாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம், வெற்றி கிடைக்கவே கிடைக்காது, ஃபெயிலியர் தான். அதனால தான் ராமர் என்ன பண்ணார், அந்த டெக்னிக் தாங்க இங்கே. நீங்கள் மனசோட நேரடியாக சண்டை போட்டோம்னா நமக்கு நம்முடைய எனர்ஜி ஃபுல்லாக அதுக்கு போயிடும், தோற்று தான் போவோம், நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் மனசுக்கிட்ட தோற்று போயிட்டீங்கன்னா அப்போ தான் வெற்றி. அதனால் இன்ப நாட்டம் தான் நம்ம வந்து அடிக்ட்டுக்கு காரணமாக இருக்குது. இன்ப நாட்டத்தை கைவிடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு முடிவு மட்டும் எடுத்துங்க. இப்போ ட்ரிங்க் அடிக்கிறவங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு சொன்ன ஐடியா என்னென்னா, அவர் என்னென்னா பழக்கமே இல்லாமல் இருந்து ஒரு ஜாலிக்காக சாப்பிட ஆரம்பித்து ரெகுலராக குடிக்க ஆரம்பித்து, ஒரு இது வந்து ஒரு மனோதத்துவ டாக்டர், என்ன ஆகிட்டார்னா டெய்லி சாப்பிடுங்கிற முடிவு கொண்டுட்டார். சாப்பிட்டா தான் அவரால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. ஏன்னா அது வரையும் என்ன இந்த கேஸ் மனோதத்துவத்தை பார்த்து பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகுது, வரவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலோடு வராங்க, அவங்க பிரச்சனையை ஏன் மேலே ஏற்றிட்டு போயிடுறாங்க, நான் ஃப்ரீ ஆகணும்னா நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தான் ஃப்ரீ ஆகணுங்கிற அளவுக்கு அவர் ஆகிட்டார். அப்புறம் என்ன ஆகிட்டார், ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆனவங்களே வராங்க, நான் குடியிருந்து விடு பண்ணுங்கிற இவர் வந்து இவர் படித்ததுலேருந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே இவர் குத்துது, உன்னாலேயே விட முடியல, ஆனால் வரவனுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே குத்துது, என்ன பண்ணுறாரு? அதுக்கான விளக்கத்தை கொடுக்க தான் இல்லைல்ல, சரி நானே சொல்கிறேன், நீ சொல்லு, நீ சொன்னது போ, மீதி நான் பேசுகிறேன். என்ன பண்ணுறாரு, வரவனுக்கு எப்படி ட்ரிங்க்ஸ் விடுறதுங்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு உள்ளே திட்டுது, அவரே மனசு திட்டுது, டேய் உன்னால் முதல்ல விட முடியல, நீ அவங்க விளக்கம் கொடுத்துட்ருக்கிறியா அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. சரி, வீட்லேயும் வந்து ப்ரெஷர், என்ன பண்ணலாம், வீட்டில் சொல்லிட்டாங்க இன்னி நிறுத்தலைன்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அவர் ஐடியா பண்ணுறாரு, வாரத்தில் 1 நாள் மட்டும் எடுத்துங்க. அவருக்கும் கில்ட் கொள்ளுது, சரி நாம் வந்து விடவும் முடியல, சண்டே மட்டும் வச்சுக்கலாம், நமக்கு தொந்தரவு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, சண்டே சாப்பிட்றாரு, மண்டே என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறோம் ஆனால் நாமளே சாப்பிட்றோம், கில்ட்டு, சாப்பிட்ருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், முடியல, செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் கில்ட் ஆகுது. அப்புறம் மெதுவாக புதன்கிழமை வந்து சரி பேசிக்கலாம், ஆ சாப்பிட்டேன் நல்லா இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னுமே சண்டே தான்ட்டாங்க, இன்னும் 3 நாள் இருக்குது, ஓகே, அடுத்து வியாழக்கிழமை, இன்னும் வந்து வெள்ளி சனி 2 நாள் தான் குறுக்க இருக்குது அப்படி முடிவு பண்ணுறாரு. வெள்ளிக்கிழமை இன்னும் 1 நாள் தான் கேப், எப்படா சண்டே வரும்னு பார்த்துட்ருக்காரு. சண்டே வந்துடுது, இன்றைக்கி விட்டால் இன்னும் அடுத்த வாரம் தான், அளவு முறை மீறுது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாரு. அப்புறம் மண்டே என்ன ஆகுது, வழக்கம் போல் எவ்வளோ தூரம் பண்ணணும் இப்படி பண்ணி குடிச்சிட்டோம், கில்ட்டு, செவ்வாய்க்கிழமை கில்ட்டு, புதன்கிழமை அடுத்து நீ எப்போ பார்க்கலாங்கிறாரு, வியாழக்கிழமை இன்னும் 2 நாள் இருக்குது, வெள்ளிக்கிழமை இன்னும் 1 நாள் இருக்குது, சனிக்கிழமை நாளைக்கு, சண்டே எகைன் சாப்பிட்றாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாப்பிட்றதுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ml சாப்பிட்றாருன்னு வச்சிங்களேன்,
ஆனா அத பத்தி நினைச்சிட்டு இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா பல மடங்கு நினைச்சிட்டு இருக்கார். வாரத்தில் ஏழு நாள் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. குற்ற உணர்வுல ஆர்வத்துல அது மாதிரி விருப்பத்துல ஒரு மூணு நாள் இருக்காரு. கில்ட்ல மூணு நாள் இருக்கிறாரு. ஒரு நாள்ல சாப்பிட்றாரு, அளவு மீறி சாப்பிட்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. அவரால் விடவே முடியல. கடைசியாக ஐயாவுடைய நூலை படிக்கிறார். ஐயா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன, நான் வந்து என்னென்னா வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நானே எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன், பட் என்னால் முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வர்றார். அப்போ தான் அவருக்கு சொல்லப்பட்டது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எப்படி இந்த சுழற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாட் வருது. தாட்டுக்கு அப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணுறோம். திங்கிங் வந்து ஆக்ஷனாக மாறுது. ஓகேங்களா? ஆக்ஷன் முடிஞ்சவுடனே கில்ட்டு. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, இது நாளும் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கு. செயின் மாதிரி இந்த கனெக்டிவிட்டியில் பிரேக் ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் இருந்து விடுபட முடியும். எங்கே பிரேக் பண்ண முடியும்? இப்போ இந்த நாளும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, தாட்னா என்னன்னு நமக்கு தெரியுது. ஒரு நிமிஷம், எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தாட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? நாம் கொண்டு வரல. ஸோ தாட் நம்ம கையில் இல்லை. அது வந்து ஏற்கனவே நம்ம ட்ரிங்க் சாப்பிட்டாரு, அதை பற்றி தாட் வருது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட் வருது. இவர் உருவாக்கலை. ஓகே. திங்கிங் வந்து இவர் கையில் தான் இருக்குது. இவர் இது தாட், இது ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி தான் திங்கிங்கு. நமக்கு எனக்கு ஏன் இந்த மாதிரி தாட் வரணும், எனக்கே அப்படி நெகட்டிவ் தாட் வரணும் அப்படிங்கிறது தான், அப்படி கேள்வி கேட்குறது தான் திங்கிங்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? இல்லை இல்லை, அதுவாக வருது. ஃபஸ்ட்டு அதுவாக வருது. அன்றைக்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுன்னு அதுவாக தான் காட்டுது. வந்ததை வந்து என்ன பண்ணுறாரு, இவராக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறாரு. வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது இவர் கையில் தான் இருக்குது. இவர் திங்கிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. திங்கிங்கை இவர் அவாய்ட் பண்ணிட்டாரு, தாட்டை தாட்டாகவே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா இங்கே பிரேக் ஆகுது. இன்கேஸ் திங்கிங்கையும் இவர் கண்ட்ரோல் இல்லாமல் திங்க் பண்ணி கடைசியாக ஆக்ஷனுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து கில்ட் ஆகிறது யார்? இவர் தான். கில்ட்டு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு பிரேக் கிடைக்கிது. இந்த பிரேக் கில்ட் ஆகாமல் பிரேக் பண்ணார் அப்படின்னா அது ரீஃபீடிங்கே ஆகாது. தேவையில்லாமல் ரெண்டாவது தடவை தாட்டுக்கு தாட்டை தாட்டாக விட்டுருங்க. திங்கிங் பண்ண வேணாம். ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் திங்க் பண்ணி சாப்பிட்டுட்டாரு, ஓகே டேக் இட் ஈஸி, எடுத்துக்கணும். இது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எப்போ நம்ம அகத்தில் தோற்று போகிறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது வந்து விடுபட முடியும். கில்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சு போனதோட போராடுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த கில்ட்டு தான் நம்முடைய எல்லா வகையான மனப்பிரச்சனைக்கு காரணம். கில்ட்டு தான் முடிஞ்சதோட போராடிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கூகுள் மேப் மாதிரி ஆயிடணும். இது என்னங்க கூகுள் மேப்பு? இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து சேலம் வந்திருக்கீங்க, இங்கே ஒரு கூகுள் மேப்பில் போட்டு வரீங்க, எப்படி வரணும் ரூட் போட்டு வரீங்க. அது சொல்லுது நீங்கள் வந்து ஒரு இந்த ஆத்தூர் பைபாஸில் வந்துட்டுருக்கிறீங்க, 10 கிலோமீட்டர் போய் நீங்கள் லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் மேப்பை கவனிக்காமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக 12 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள் மேப் உங்களை யாரும் திட்டுமா? நான் தான் சொன்னேன்னே 10 கிலோமீட்டர் போய் லெஃப்டில் திரும்பன்னு சொன்னேன், அறிவே இல்லையா அப்படின்னு எந்த கூகுள் மேப்பும் நம்மளை திட்டவே திட்டாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ இங்கே அங்கேருந்து உங்கள் டெஸ்டினேஷன் வரது என்ன பண்ணணும்? ஓ, நீங்கள் 12 கிலோமீட்டர் போயிட்டீங்களா? இப்போ என்ன, இப்போ அங்கே இருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடத்த அடைய முடியும் தான் சொல்லுமே தவிர, தப்பாக வந்ததை பற்றி இது திட்டவே திட்டாது. நாமளும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்ச எடுத்துகிட்டு இன்னுமே என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னும் என்ன பண்ண முடிவு தான் எடுக்கணுமே தவிர, முடிஞ்சதோடு போராடுறதுங்கிறது தேவையில்லாத வேலை. அந்த கில்ட்டு தான் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து அதை செய்ய தூண்டி அந்த பிரச்சனையை உண்டாக்கிட்டுருக்கு. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு வகையில் வந்து நம்ம தோல்வி அடைந்த தோல்வியை தான் நாம் வந்து நம்முடைய சரணாகதி தான் இந்த தீய பழக்கம் பேட் ஹேபிட்லேருந்து விடுபட வைக்குது. எதெல்லாம் பேட் ஹேபிட்னா, எது மீதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வமும் அதிலிருந்து விடுபடணும்னு நினச்சும் அது அதனுடைய ஆக்கிரமிப்பில் நீங்கள் எதெல்லாம் இருக்கிறீங்களோ அது எல்லாமே பேட் ஹேபிட். அது காஃபியாகவும் இருக்கலாம்,
ட்ரிங்க்ஸாகவும் இருக்கலாம், ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம், மொபைல் ஃபோன் பார்க்குறதா கூட இருக்கலாம். அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் இன்ப நாட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அதிலேயே சிக்கிட்டு இருக்கோம். இன்ப நாட்டத்தில் விடுறதுங்கிறதும் இன்ப நாட்டம் தான். ஸோ நம்ம வந்து அங்கே செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்முடைய எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறது மட்டும்தான் இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழி. இது சார்ந்த கேள்வி இருந்தால் கேளுங்க. நம்ம இதை முடிச்சுட்டு சரவணன் இருக்கு அப்படி பதில் சொல்கிறதுக்கு இதை முடிச்சிடலாம். அப்புறம் டின்னருக்கு அப்புறம் நம்ம வந்து வகுப்பு வச்சுக்கலாம் வேறு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்போ வந்து பேட் ஹேபிட்டை பற்றி சார்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க. அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் தானே, நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம பிரச்சனையில் சிக்கியிருக்கோம், அதுலேருந்து விடுபட வேண்டுமா வேணாமா? அதுக்கு நாம் கற்றுக்கிட்ட புரிதல் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய தீய புழக்கத்தில் இருந்து நான் விடுபடுவதற்கு நான் புரிந்து கொண்ட இந்த ஞான புரிதல் எவ்வாறு எனக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட். எதன் மீது நாம் அதிகமான ஆர்வமும் அலாதியான மகிழ்ச்சியும் எதில் நம்மளை நம்ம மறந்து போயிருக்கிறோமோ அதுக்கு பேர் என்னங்க? நம்ம எதில் இருக்கிறோன்னு நமக்கு தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? மனோலயம். ரைட்டு. எல்லாமே மனோலயம்தான், எல்லாமே மனோலயம்தான், அது பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்னா அதுக்கு பேர் இருக்குங்க. ஏ அப்படியும் வச்சுக்கலாம், இது ஒரு மாதிரி ஏகாந்த நிலைன்னு வச்சுக்கோங்க. அடிக்ஷன் ஸ்டேட்டில் தான் அப்படி இருப்போம், நம்மளே அங்கே இருக்கிறது இல்லை. அந்தளவுக்கு அது மேலே என்ன ஆயிடுறோம், ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆயிடும். எந்த பேடி ஹேபிட்டை நம்ம வெதிக வெறுக்கிறோமோ முழுக்க சதா நம்ம மனசில் எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ரைட். அப்போது நினச்சிக்கிட்டு மட்டும் நான் இருப்பேன், ஆனால் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். நேர்முகமாக எனக்கு வேணும், இது இந்த சிகரெட் பிடிச்சா இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு நாடுறது ஒரு போக்கு. சிகரெட் பிடிச்சா எனக்கு கேன்சர் வந்துடும், அதனால் எனக்கு நுரையீரல் பாதிப்பு வந்துடும் சொல்லி மறைமுகமாக சிகரெட்டினால் ஏற்படுற பாதிப்பை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறது? ஏகேன் சிகரெட்டை தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு சிகரெட் பிடிச்சா மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறதும் சிகரெட்டை நாடுகிற ஒரு போக்கு. எனக்கு சிகரெட்டுனால் இவ்வளோ பாதிப்பு ஆயிரும்னு நினச்சிக்கிறதும் எதை நோக்கிய போக்கு? சிகரெட்டுங்கிற ஒரு பொருளை மையமாக வச்சு தான் வேணுங்கிற அடிப்படையில் பிடிக்கிறீங்க. இன்னொன்று வந்து இது பிடிச்சா என் உடம்பு இவ்வளோ பாதிச்சிருங்கிறதும் அதே அடிப்படையில் தான் பிடிக்கிறீங்க. ஆக சிகரெட் சேஞ்ச் ஆகலை. புரிஞ்சுதா? நேர்முகமாக ஒரு பொருளை பற்றுதலும் மறைமுகமாக இன்னொரு வகையில் நம்ம அதே பொருளை தான் நம்ம பற்றுறோம். புரியுதுங்களா? ஆக நம்ம எதிலிருந்து விடுபடலை? சிகரெட்லேருந்து உண்மையில் விடுபடவே இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. சரி, சிகரெட்டு கிக்கா இங்கே கிக்கா? கரெக்ட். வெளிப்பொருளில் கிக்கு இருக்கிறதாக நாம் நினச்சிக்கொள்கிறோம். அப்படி இருந்தால் சிகரெட்டு நிறையா குடித்தா மகிழ்ச்சி நீடிக்கிட்டே இருக்கணும்ல. ஒரு சிகரெட் பற்ற வச்சோம், நம்ம இளையராஜா மாதிரி கூட குடிக்கிறோம்னு வச்சு, இளையராஜானா இளையராஜா குடிக்கல, அந்த மாதிரி ஒரு மெலோடியஸாக கூட நம்ம குடிச்சு பார்க்குறோம்னு வச்சுங்க, எத்தனை சிகரெட் நீங்கள் பிடிப்பீங்க? கண்டினியூஸாக பிடிச்சது தானே, எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? கண்டினியூஸாக அடித்தா கூட 4 சிகரெட்டு மேலே அடிக்க முடியாதா? இல்லை, ஒருத்தர் தொடர்ந்து அட்டன் டைமில் 4 சிகரெட்டு மேலே அடிக்க முடியுமா? ஸோ சிகரெட்டில் இருந்து இன்பம் வரலங்கிறதுக்கு இதுக்கு மேலே விளக்கம் வேணுமா? புரியுதா நான் சொல்கிறது? சிகரெட் கண்டினியூவாக 4 சிகரெட் அடித்தா 5வது சிகரெட் அவங்க அந்த அடிக்க முடியலையே இல்லை. அப்போ சிகரெட்டில் இன்பம் கிடைக்கலன்னு அர்த்தமா இல்லையா? எங்கே இல்லை இல்லை, அடுத்த கேப் போட்டு அடி. ஐயா கேள்விக்கு அப்புறம் வரேன், நீ கேள்வி பதில் தொடங்கலை, நீங்கள் கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க, சப்ஜெக்டுக்கு அப்புறம் தான் கேள்வி பதில். ம்
கழிச்சு அப்புறம் வந்து நார்மலுக்கு திரும்பினா குடிக்க முடியுது. இல்லை கரெக்டு, மொத்தமாக சாப்பிட முடியாமல் தானே விடுறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இதுக்கு மேலே பிடிக்க முடியாதுன்னு தான் நிறுத்துறீங்க. சரி இருக்கட்டுமே, நான் சொல்கிறதுக்கு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுக்கு வாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது என்ன பேட்டர்னில் நடக்குதுங்கிறது இப்போ ஜீவமணி சொல்லியிருப்பார். தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு. சிகரெட்டை பற்றிய நினைவு தானாக இப்போ பிடிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் என்னுடைய முயற்சி இல்லாமல் வந்துச்சு. அப்போ பார்த்து நான் வண்டியில் போனேன், எந்த பொட்டி கடையை நிறுத்தணும் அதே பொட்டி கடை வந்துச்சு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி போய் இறங்கி ஒரு தம்மு போடுறோம். தம்மு போட்டு மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம், போட்டுட்டு அதோட முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை, குடித்தோம் முடித்தோன்னு விட்டால் கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் சொல்லி குடிச்சிட்டியே அப்படின்னு ஒரு கில்ட்டு. செயல் முடித்த உடனே கில்ட் ஆகுது இல்லையா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, இது வந்து ஒன்றோட ஒன்று என்ன ஆயிருக்குதுங்க, இன்டர்லிங்க் ஆயிருக்குது. தாட்டு தான் என்னவா ஆகுது, திங்கிங் ஆகுது, திங்கிங் தான் ஆக்ஷன் ஆகுது, ஆக்ஷனுக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சி ஏற்படுது. குற்ற உணர்ச்சி எதை தூண்டுதுன்னா அதே எண்ணத்தை தான் மறுபடியும் தூண்டுது. மறுபடியும் தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. வந்தான் சுட்டான் செத்த கதை தான், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுண்டா செத்தங்கிற மாதிரி தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு, தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு. நீங்கள் நான் காமெடிக்கு சொல்ல, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இதை தவிர வேறு ஒன்றுமே நடக்கலை. அப்போது இதில் வந்து கில்ட்டுன்றது தாட்டா திங்கிங்கா, எத்தனை பேர் தாட்டுன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் தாட்டுங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, எதன் அடிப்படையில் தாட்டுன்னு சொல்கிறீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் ஆன்சர். அது எப்படி எந்த வகையில் அதை தாட்டுங்கிறத நீங்கள் முடிவுக்கு வரீங்க, தாட்டுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை, எந்த அடிப்படையில் கில்ட் என்பது ஒரு தாட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வகுப்பு நீங்கள்லாம் கவனிச்சிருக்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். அதுவாக வருதுன்னா, அதாவது ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ளே வெளிப்படுதுன்னு சொல்லலாமா? சரி, சூப்பர், நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. புரியாதவங்களும் அதை புரிஞ்சிக்கலாம். நான் வந்து சிகரெட்டு வந்து குடிக்கிறவர்களும் எனக்கு வந்து குடிக்கணும் குடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு, திங்கிங் அதை பற்றி குடித்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆகாவாக இருக்கும் ஓகாவாக இருக்கும்னு போய் தம் அடிச்சிட்டேன். அடித்து முடித்த கம்ப்ளீட்டான செகண்ட் என்ன ஆகுது, நீ தப்புன்ட்ட, இவ்வளோ மாதிரி நீயே உடம்பு இல்லை, கடைசியாக எல்லா ராமாயணமும் கதை கேட்டுட்டு கடைசியாக சிகரெட் தானே குடித்த அப்படின்னு போட்டோம்ல, வருன்னு வறுத்து எடுக்குது. அதுக்கு பேர் தான் என்னங்க, கில்ட்டு. அப்படி ஏற்படுற அந்த கில்ட்டுமே அன்கான்சியஸாக ஏற்படுறதுனால அதையும் என்ன கண்டிஷன், தாட். அப்போ நாலில் ஒன்று, நாலில் நமக்கு வேலை இல்லையா, இல்லை தானே, மீதி எஞ்சி இருக்கிறது திங்கிங் அண்ட் ஆக்ஷன். மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட செயல்படுற நேரம் இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கா இல்லையா. ஒரு சிகரெட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வச்சுக்குவோம், குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு வாரம் யோசிச்சுட்டு கடைசியாக குடிச்சு தான் முடித்தார். குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருப்பார், ஆஃப் அன் அவர் ஏன் குடிக்கலாம், ஒருவேளை நீங்கள் ரசித்து குடிப்பீங்களான்னு தெரியல. சல்லுன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோ நல்லா வேகமாக குடிக்கிறதுக்கிட்டு தான் நான் சொல்கிறது. அந்த ஹேபிட் இருக்கிறவங்கலாம் அவ்வளோ நிதானமெல்லாம் குடிக்க மாட்டாங்க. இந்த ஹாஃப் அன் அவர் குடிக்கிறவங்களாம் மெலோடியஸ் தானே குடிக்காடர்கள், கப்புன்னு வளர்த்துறவங்க தான் வந்து ஹேபிட்டுக்காரங்க. ஆச்சா, அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த சுகர்காரன் குலாப் ஜாமுன் சாப்பிட்ற பார்த்துருக்கீங்களா, சுகருக்கு பேஷண்ட் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் குலாப் ஜாமுன் எப்படி சாப்பிட்றது தெரியுங்களா, இவருக்கு சுகர் இல்லாதவர்களும் ஸ்வீட்டை பற்றி பெரிய நாட்டம், சுகர் வராதவர்களும் இவருக்கு ஸ்வீட்டு மேலே பெரிய நாட்டம்லாம் இருக்கவே இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. டாக்டர் சொல்லுவார், இனிமேல் நீ சுகரை இது குலாப் ஜாமுன் கண்ணிலேயே பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று தான் குலாப் ஜாமுனாக கண்ணில் தெரியும், அது ஒன்றும் தெரியாது, அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்ச உடனே என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆகும், இன்றைக்கி என்னானாலும் பரவாயில்ல, ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுருவோம், ரவுண்டு 0.20 சேர்த்து போட்டுக்குவோம், இன்றைக்கி ஜாமுன் என்னன்னு பார்த்துறதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும். சரி, இன்றைக்கி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம், நாலு ஜாமுன் வச்சுக்கோப்பில் வச்சுட்டு இந்தாண்டு திரும்பிட்டு வரங்காட்டி இந்த நாலு ஜாமுனும் காயாக இருக்கும்.
ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஏக்கம் அடிக்ஷன் உள்ளே இருக்குது. புரியுதுங்களா? நமக்கு இனிமேல் என்றைக்கு சாப்பிட முடியுமோங்கிறதுனால ஸ்வீட் கையில் இருந்துமே அதை நிதானமாக ரசித்து சாப்பிட முடியாத அளவிற்கு எது ஆட்சி படைக்குது? பேட் ஹேபிட். நம்ம மனசு வந்து அவ்வளோ அளவுக்கு அது மேலே ஈகர், வெறித்தனமாக இருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி இப்படி திரும்பி பார்க்காட்டி 4 குலோப்ஜாமுன் முழுங்கிடுறாரு. இதே வந்து எனக்கு சுகர்லாம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ 4 குலோப்ஜாமுன் சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. 1 குலோப்ஜாமுன் 15 பீஸாக சின்ன சின்னதாக வெட்டுறாங்க. 1 ஸ்பூன் எடுத்து கண் வாயில் போட்டு கண்ணை மூடி அப்படியே ரசித்து சாப்பிட்றோம். எத்தனை குலோப்ஜாமுன் சாப்பிடுவீங்க? 2 பெருசு. 2 சாப்பிடும். நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா 2வது குலோப்ஜாமுனே தேவைப்படாது. 3வது குலோப்ஜாமுனில் கும்பிட்டுருவீங்க, முடியவே முடியாது. அப்போ குலோப்ஜாமுன் பிரச்சனையா? எது பிரச்சனை? நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கணும். நாம் வந்து வெளியில் இருக்கிற பொருளை சொல்கிறோம். சிகரெட்டு பிரச்சனை, ட்ரிங்க்ஸ் பிரச்சனை, செல்ஃபோன் பிரச்சனை, நத்திங். பிரச்சனை இங்கே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து சொன்னேன், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. இப்போ நம்ம அறிவுக்கெல்லாம் நம்ம செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? பேட் ஹேபிட்டு. அறிவுக்கு யாருக்கு தெரியல? செல்ஃபோன் பார்த்தா கண்ணு கப கபன்னு எரியுதுன்னு யாருக்கும் தெரியலையா? யாருக்கா தெரியலையா? எல்லோரும் பிஹெச்டி அளவுக்கு படிச்சிருக்கிறோம், ஆனால் சிகரெட் இது ஃபோன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், பார்க்குறோமா இல்லையா? டாக்டர் வந்து மதுவை ஒழிப்பது எப்படின்னு பல பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவரே ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ட்ரிங்க்ஸை பற்றி ஆபத்து தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவர் ஒரு மருத்துவர், அவருக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்காதா? அப்போ அவரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. அதே மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், கேன்சர்னு சொல்லி பெரிய பெரிய போர்டாக வச்சுட்டு கடைகளில் போகிறோம் விற்கிறாங்க. மக்களுக்கும் வந்து இது குடித்தா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் தெரியாமல் குடிக்கிறாங்களா? அதுக்கு மேலே ஏதாவது காசுன்னு சொல்லணுமா? அப்போ அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அதிலிருந்து விடுபட முடியாமல் தாக்குதுங்கிறது உண்மை. அது கரெக்டா? அப்போ என்னென்னா, இதை வந்து நாம் சொல்கிற இந்த அணுகுமுறை யாருக்கு உதவும்னா, மனதின் இயக்கத்தை பற்றி புரிந்தவர்களுக்கு தான் நாம் சொல்கிறது ஹெல்ப் பண்ணுமோ தவிர, இந்த இந்த ஏதாவது எந்த உணர்வுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான் அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் நாம் சொல்கிற இந்த மெத்தடாலஜி ஹெல்ப் ஆகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகுமா? நிச்சயமாக உதவி செய்யாது. அதனால் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் கவனிங்க. தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு சொன்னேன். இதில் ஆக்ஷனுக்கான டியூரேஷன் எவ்வளவு? மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மி. இப்போ திங்கிங்கு இந்த அதாவது என்னென்னா, வேணும் வேணுங்கிற நேரத்துக்கும் நான் செஞ்சது தப்பு தப்புங்கிற நேரம் அதிகபட்சமான நேரத்தில், அந்த ஒரு டோட்டல் பேட்டர்னில் 70-80% டாமினேஷன் எது? வேணுங்கிறதும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்கிற நேர்மறை எதிர்மறை விஷயங்கள் தான். மீதி இதில் ஆக்ஷனுக்கான டைம் வெறும் கவுண்டிங் தான். அந்த 100னால் மீதி இருக்கிற ரிமைண்டர் 5 வந்து ஆக்ஷனாக இருக்கலாம், அதிகபட்சம். மீதி இருக்கிற 5 திங்கிங்காக இருக்கலாம். பேட் ஹேபிட்டை ஏன் நம்மளால் விட முடியலங்கிறதுக்கு 2-3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுக்ரீபன் வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ராமாயணத்தில் இருக்குது, தெரியுமா? அந்த மாதிரி பேட் ஹேபிட் வந்து ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கி வந்திருக்கிறது. என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்ரீபன் வாலின்னு 2 பேர் இருக்கிறாங்க. சுக்ரி அதாவது வாலிங்கிறவருடைய வந்து என்னென்னா, அவருடைய வரம் வாங்கியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா, என்னை எதிர்த்து நீங்கள் சண்டையிட வந்தால், வாலியாகி என்னை எதிர்த்து நீங்கள் சண்டையிட வந்தால், உங்களுக்கு 100% ஸ்ட்ரென்த்து, எனக்கு 100% ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்கிங்க. என் எதிர்ப்புற வந்தீங்கனாவே உங்களுடைய 100%லேருந்து 50% எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் இப்போ எவ்வளோ பர்சன்ட் ஆவேன் கேட்குதா? எத்தனை பர்சன்ட் ஆவாங்க? 150 ஆகிடுவேன். எதிர்ப்புற என்ன ஆகிடுவாங்க? அப்போ உங்களால் ஜெயிக்க முடியுமா? எது ஜெயிக்கும்? வாலி தான் ஜெயிப்பாப்பில். அது மாதிரி வாலி எப்படியோ அது மாதிரி தான் பேட் ஹேபிட். பேட் ஹேபிட்டை நேரடியாக நான் வெற்றி கொள்வேன்னு எதிர்ப்புற போனீங்கன்னா என்னாகும்? உங்கள்கிட்ட இருந்து 50% சக்தியை மறைமுகமாக எதிர்முகமாக தடுக்கிறங்கிற பேரில் உறிஞ்சி மறுபடியும் நம்மளை அதை என்ன செய்ய வச்சிடும்? பேட் ஹேபிட்டில் தான் உழுவு வைக்குமோ தவிர நம்மளே விடுதலையே செய்யாது. சரி, இதுக்கு வழியே கிடையாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ராமர் ஒரு டெக்னிக் பயன்படுத்தினார். என்ன டெக்னிக்? நேரடியாக போய் வாலியை தாக்குறது,
புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒரு சிறந்த வீரராக இருந்தாலும் அந்த வரத்துக்கு நம்ம அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு நின்று தான் வாளியை தாக்கி தான் கொள்கிறாரு. அது மாதிரி பேடு ஹேபிட்டை நாம் வந்து உன்னை நான் வெற்றி கொள்வேன்னு நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் எனர்ஜியிலேருந்து 50% எடுக்கப்படும், நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க, வாளி ஜெயிச்சிருவார். இங்கே வாளிங்கிற இடத்துல தீய பழக்கத்தை எந்த வகையாக எக்ஸசைஸ் போட்டுக்குங்க, எது ஜெயிக்கும், தீய பழக்கம் ஜெயிச்சிடும், நான் தோற்று போயிடுவேன். இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையில். அப்புறம் வந்து தீய பழக்கத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. தீய பழக்கம் எப்படின்னா, புதைச்சேற்றில் சிக்கிய ஒரு நிலைப்பாடு தான் தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது. புதைச்சேறுனா என்னென்னு தெரியுமா, நம்ம நம்ம ஒரு படம் அமலா கூட அந்த மண்ணில் உளுந்து உள்ளே போவாங்களே, மெல்ல திறந்தது கதவு படத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த புதைச்சேற்றில் உளுந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கு தான் வந்து புதைச்சேறுன்னு அதுக்கு பேர். ஆ சாரி, புதைக்குழி, ஆ புதைக்குழி கரெக்ட், புதைக்குழின்னு அதுக்கு பேர். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் அது என்னன்னு தெரியாமல் எகிரி ஆர்வம் மிகுதியில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்ல பேட் ஹேபிட்டில் தெரியாமல் இறங்கிடுறோம். இறங்கணும்னு நோக்கலை, என்னமோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு இறங்கிடுறோம். இறங்கின உடனே என்ன பண்ணுறோம், காலில் கிரிப் இருந்தால் நம்ம எப்படியாவது மேலே ஏறிடலான்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நான் மேலே வரேன் மேலே வரேன்னு கால் ஆட்டினா என்னாகும், ஏன் அங்கே கீழே பேஸே கிரிப்பே கிடையாது, புரியுதுங்களா, கீழே ஒரு தட்டு தடு அதாவது ஒரு பாறை இருந்து தடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே போக மாட்டீங்க, நீங்கள் சுதாகரித்து வெளியே வரலாம். நீங்கள் வந்து நான் எப்படியாச்சும் இதிலேருந்து விடுபடணும்னு காலை ஆட்ட ஆட்ட இதை தப்பிக்கலான்னு நினச்சி நீங்கள் காலை ஆட்டாட்ட எங்கே போகிறீங்க, ஆட்டாம இருந்தாவது பிழைப்பீங்க, ஆட்டினா என்ன பண்ணுவீங்க, உள்ளே போயிடுவீங்க, புரியுதுங்களா. இதுதான் பேட் ஹேபிட்டோடைய மெத்தேடு. ராமர் எப்படி மறைந்து நின்று வாளியை வென்றாரோ அதே சேம் டெக்னிக் தான் நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், புரியுதுங்களா. இது யாருக்கு வேலை செய்யணும்னு சொன்னேன், இந்த வகுப்பில் பயன்பெறுறவங்க, மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிறவங்க, தாட்டுனா அவருக்கு என்னன்னு தெரியணும், திங்கிங்னா என்னன்னு தெரியும், ஆக்ஷன்னா என்னன்னு தெரியறவங்களுக்கு தான் அந்த நம்மளுடைய ஒர்க் அவுட் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா, எனக்கு எல்லாமும் தெரியுது, என் அறிவுக்கெல்லாம் தெரியுது, நான் பண்ணுறது விட முடியாமத்தான் இந்த சிகரெட் பிடிக்கிறேன், விட முடியாமத்தான் இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன், விட முடியாமத்தான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் விடுபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் இது வேலை செய்யும், புரியுதுங்களா. எனக்கு வெளியே வரணுங்கிற எண்ணமே இல்லாதவங்களுக்கு இதை நம்ம பேசவே வரல. அவர் எனக்கு இருக்கிறதே கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க, அவருக்கு வெளியே வரணுங்கிற எண்ணமே இல்லையா, அவருக்கும் நாம் சொல்ல வரல. ஸோ நான் இந்த இதில் மாட்டியிருக்கிறேன், ஆனால் வெளியே வரும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் வர முடியாமல் திரும்ப திரும்ப அதிலே விழுந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சோர்ஸ் வழி இருக்குதுன்னு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த புரிதல் வழியில் நம்ம தீர்வு சொல்கிறோம், புரியுதுங்களா. இப்போ என்ன சொன்னோம், தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு நாலு சொன்னோம்ல, இந்த நாளையுமே தாட்டுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த நாளும் சேர்ந்தது தான் வாளி, ஓகேவா. வாளியை எதுக்குன்னு நான் போனால் என்ன ஆவேன், ஸோ வாளிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது ஒன்று தான் வாளியை ஜெயிக்கிறதுக்கான தீர்வு. அப்போ நம்ம பேட் ஹேபிட்டை மறைமுகமாக ஆதரவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து எதிர்ப்பு கிளப்புறதுனால தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இது வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு கிளம்பும் போது அது உங்களுக்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஸ்வரூபமாக எழுது. எப்படி வேணால் நடந்துட்டு போட்டு ஒரு விஷயம் விட்டுட்டிங்கன்னா, இப்போ நம்ம கதையில் சொன்னோம்ல, எண்ணத்துக்கு சொன்னோம், எண்ணத்துக்கு டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு கிடைக்காதுன்னு சொன்ன எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நீ எப்படி கூட வந்துட்டு போ, உங்கள்கிட்ட இனிமேல் நான் சண்டை கட்டுறதாவோ உங்கள்கிட்ட டீல் பண்ணுறதாவோ நான் முடியவே இல்லை வரவே இல்லைன்னு சொன்னோமா, அங்கே சொன்னது எண்ணத்துக்கு. இங்கே இந்த செயலுக்கே அப்படி நம்ம முத்திரை குத்திடணும், புரியுதா. ஒருத்தர் ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டுறவா இருக்கிறாரா, சிகரெட் அடிக்கிறாரா, பரவாயில்ல விடுங்க, அவங்களாம் புரிஞ்சு விடுபட்டால் ஹெல்ப் ஆகுமா, நாம் தடியாக அடித்தாலும் அங்கே மாறாது, மாறுமா, நத்திங் ஹெல்ஸ், நடக்கவே நடக்காது. நான் மாறணுங்கிற உணர்வு எனக்கு வேணும், நான் அதுக்கான முயற்சி எடுத்தால் வெளியே அதுக்கும் புரிதலோடு முயற்சி பண்ணாதான்
அதுக்கே கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்கிறோம். கொஞ்சம் வெயிட் அண்ட் சி தான் அதுக்கான ப்ரோக்ராம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் புரிஞ்சு இதான் மனசு இயக்கத்தை புரிய புரிய நம்ம டெவலப் ஆகும். அதுலேருந்து அதனுடைய வீரியத்தன்மை அழுத்தத்துலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு வரும். இப்படி தான் சாத்தியம். ஓகேங்களா ஐயா? நான் வகுப்பு எடுக்கலை, நான் கேள்வி பதிலுக்கு வரல. அப்போ தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா வகுப்பே முடிக்கல, நீங்கள் அதுக்குள்ளே இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஆழமான விஷயம், இதில் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த நாலுலையுமே வந்து தாட்டாக பார்க்கணுன்னு சொன்னேன். தாட், திங்கிங், ஆக்ஷன் டோட்டலையுமே என்னவோ பார்க்கணும். இதில் எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா என்னன்னா, எனக்கு அறிவுக்கு தெரிந்தே கூட என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நான் சிகரெட் அடித்தாலோ, ட்ரிங்க்ஸ் அடித்தாலோ, செல்ஃபோன் பார்த்தாலோ, வேறு எந்த வேலை செஞ்சாலும் அது என்ன அர்த்தம் போட்டுருங்க. அது உட சொல்கிறதுனால அதை நம்ம வதுக்கு அதுக்கு நெய் ஊற்றி வளர்த்தவில்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். விட்டுட்டோம்னா கில்ட் ஏற்படுமா ஏற்படாதா? கில்ட் ஏற்படாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அந்த தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துரும். நீங்கள் பேடு ஹேபிட்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை ஃப்ரீடம் ஆக்கிரும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து அந்த டிமாண்ட் கிரியேஷனே அங்கே போயிடுச்சு. இல்லை, நான் சொல்கிறது ஒரு டிமாண்டுக்கான வேலையை அவுட் ஆகிடுச்சு. இல்லை, ஆமாம், இப்போ நம்ம என்னன்னா நம்ம எந்த வகையிலையுமே அதை என்ன பண்ணல, வளரவோ டெவலப் பண்ணவோ அனுமதிக்கவே இல்லை. நடக்கிறியா நடந்துட்டு போ. தாட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அதே சேம் அப்படியே டெக்னிக் வந்து இங்கே திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுக்கும் சேர்த்து டோட்டலாக தாட்டாக பார்க்குறோம். அங்கே அறிவுக்கு தெரிஞ்சால் விட்டுருங்கன்னு சொன்னோம், இங்கே அறிவுக்கு தெரிஞ்சே நடந்தாலும் டிக் பண்ணி பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? புரியுதா? அப்போ வந்து இந்த பேடு ஹேபிட்டோட மெயின் கோர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு மாட்டு வண்டியினுடைய அச்சாணின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அச்சாணியோட ஆதாரத்தில் தான் அந்த வண்டி சுழன்றுட்டு இருக்குது. புரியுதுங்களா? அந்த அதுக்கு அந்த அச்சாணிக்கு பேர் தான், அந்த அச்சாணியோட அந்த பிடியில் தான் அந்த வண்டி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியாக போச்சா? அந்த அச்சாணியை நான் உருவுறேன்னு வச்சுக்கிங்க, வண்டி என்னாகும்? கொடசாஞ்சி போயிடும். வண்டியோட இயக்கம் ஸ்தம்பிச்சு விடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த கில்ட்டுங்கிறத குற்ற உணர்ச்சியாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மட்டும் பேடு ஹேபிட்டுங்கிற மாட்டு வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. நல்லா புரியுதுங்களா? கில்ட்டு தான் அச்சாணி, அதுதான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. எது? நான் இப்படி செஞ்சிட்டேனே, நான் இப்படி செஞ்சிட்டேனே, எவ்வளோலாம் படிக்கிறேன், எவ்வளோலாம் அறிவு இருக்குது, இப்படி நடந்துக்கிறேனே, இது ரைட்டா? வீட்டுக்காரமாக திட்டுறா, நமக்கே தெரியுது ஆனால் விடுபட முடியலையே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம நின்று எவ்வளோ பாடுபடுறோமா இல்லையா, நிஜமாக நம்ம பாடுபடுறோமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு செல்ஃபோன் அடிஷன் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு இருக்கலாம். ஓசிடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதையே அப்படியே நெகட்டிவாக திருப்பி போட்டிங்கன்னா ஓசிடி. வேறு என்ன ஓசிடின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அபசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அப்படின்னா என்ன? பூட்டை 10 தடவை செக் பண்ணி இழுத்து இழுத்து பார்க்குறோம்னா திருப்தி அடையலைங்கிறதோ குறிக்குதா குறிக்கலையா? சோப்பை 10 தடவை போட்டு கழுவுறாங்கன்னா என்ன அர்த்தம்? கழுவுனதில் திருப்தி இல்லையா? ஒரு தடவை கழுவுனதுக்கு மேலே 10 தடவை கழுவுனதும் கையில் இருக்கிற அழுக்கு போகுமா? சோப்பை அங்கே மனம் வந்து பண்ணுற வேலையில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. புரியுதுங்களா? அந்த திருப்தியின் மேலாக தான் தொடர்ந்து தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கை கழுவுறாங்க. இப்போ பூட்டு இழுத்து பார்க்குறது, கை கழுவுறது, திரும்ப திரும்ப முடி சரியாகுதா செக் பண்ணுறது, சீலை சரியா, சும்மா இது ஒரு பேச்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இந்த ஓசிடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. வெவ்வேறு வினோதம் வினோதம் வினோதமான ஓசிடிஸ் எல்லாம் கேட்டாச்சு. அப்படி கூட இருக்குமான்னு ஒரு சின்ன பையனுக்கு, கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு இருக்கிற இதை பார்த்திங்கன்னா கண்ணு தண்ணி விட்டு அழுகுறான் அந்த பையன். சாமி கும்புன்னு பக்தியில் டெப்த்தாக போயிட்டான். அந்த டெப்த்தே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு மாதிரி அவனுக்குள்ளே அடிக்ஷன் மாதிரி ஆகி ரோட்டில் போயிட்டு வந்தான், கோயில் இருந்தால் நிறுத்தி கும்பிட்றான். சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறுத்துறான், பெரிய இவன் போங்காட்டியும் எல்லா இடத்தையும் நிறுத்தி நிறுத்தி கும்பிட்றதே பெரிய வேலையாகிடுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது,
சாமிக்கு இவனுக்கும் இவனுக்குள்ளேயே சாமி ஒரு பாட்டாயிடுது, இவன் ஒரு பாட்டாயிடுறான், ரெண்டு பாட்டாகி இவங்களுக்குள்ளேயே விவாதம் வந்து சாமியை கடைசி இவன் திட்ட ஆரம்பிச்சிட்றான், சாமி மேலே எச்சு துப்ப ஆரம்பிச்சிட்றான். ஒரு கட்டத்தில் சாமி மேலே யூரின் போக ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து அந்த பையன் சொல்லும்போது அவனுடைய மனநிலையை கேட்டால் நமக்கு அவ்வளோ அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். இப்படிலாம் செஞ்சுட்டு கூட நிம்மதியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இப்படிலாம் நான் செய்கிறேனே நான் கில்ட்டாக வரான் பாருங்கள், அதுக்கு வந்து அன்கம்பேரபுள். அதுதான் மனநோய். அதான மனநோய், ஒரே விஷயத்திலிருந்து விடுபட முடியாமல் திரும்ப திரும்ப செய்வதற்கு பேர் என்னங்க? அப்பசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இல்லாமல் வேறு என்ன? அதான அப்பசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஏதோ ஒரு விஷயத்தில் லாக்காகி நம்மளால் வெளியே வர முடியாமல் லாக்காகி இருக்கிறதுக்கு பேர் தான் இது. இப்போ இதை வந்து இந்த பேடு ஹேபிட்டுக்கும் சரி அந்த ஓசிடிக்கு நாம் சொல்கிற தீர்வு என்ன அப்படின்னா, மனதை பற்றிய புரிதல் ஃபஸ்ட் அவசியம் தேவை. தெரிஞ்சவங்க தான் இந்த டோட்டல் நிகழ்வியை தாட்டாக எடுத்துக்கூடிய மனநிலை யாருக்கு வரும்? மனதை பற்றிய புரிதல் இருக்கிறவங்களால தான் விட முடியும். மற்றவங்கள விடுன்னு சொன்னால் அவனுக்கு தாட்டு திங்கிங்கே வித்தியாசம் தெரியாது, அவன் அப்புறம் ஆக்ஷன் கில்ட்டுக்கு எங்கே வருவான்? ஸோ வர முடியாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும். அப்படி ஓசிடியே இருந்தால் கூட ஓசிடிக்கு முழு சுதந்திரம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறேன், பத்து தடவை இழுத்து பார்க்குறீங்களா பாருங்கள், கில்ட் அடையாதீங்க, இவ்வளோதான் மேட்ரு. இப்படி நாம் திருப்பி செய்கிறமேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துறது, நீங்கள் ஃப்ரீடம் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. இப்போது அந்த மாதிரி விடுபட்டு விட அதை என்னென்ன சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து வளர முடியாது. அங்கே வந்து தனித்துவம் வந்து டெவலப்மெண்ட்டே ஆகிறதே இல்லை. இதுதான் அங்கே நம்முடைய செல்ஃப் ஐடென்டிஃபை வந்து செல்ஃப் ஐடென்டிஃபையை க்ளோஸ் பண்ணுறமோ தவிர நம்ம வளர்த்தலை. புரியுதுங்களா? இதுதான் அங்கே இருக்கிற கோர் மெசேஜ். அப்போ வந்து ஃப்ரீடம் கொடுக்கும்போது அது டோட்டலாக அது நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது. இதை வந்து எப்படி நாம் பார்த்தோங்கிறது ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே ஞான முகாமுக்கு ஒரு தம்பி வந்திருந்தாப்புல, அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார், சார் நான் வந்து செயின் ஸ்மோக்கர், என்னால் வந்து ஒரு நாளைக்கு 36 சிகரெட்டுக்கு கம்மி இல்லாமல் நான் அடிச்சிருவேன், என்னால் முடியாது, எனக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. தாராளமாக வாப்பா வந்து அட்டன் பண்ணு, உனக்கெல்லாம் தான் நாங்கள் இந்த வகுப்பியை வச்சுருக்கோம், வான்னு சொல்லி வர சொன்னேன். வந்தார். இப்போ 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கினா மீதி எத்தனை மணி நேரம்? 36 சிகரெட்னால் எவ்வளோ நேரம் வருது? கரெக்ட். அவர் கால்குலேஷன் பக்காவை சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 20-25 நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்க வேண்டிய கட்டத்துக்கு இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரா சாப்பிடலையோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வருவார், ஸ்பீச் நடந்துக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு கீழே போவார், கொஞ்ச நேரத்தில் வருவார், கீழே போவார் வருவார், இப்படி தான் அவர் இருந்தார். நான் வந்து அவரை இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு கவனிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆப்டே போச்சு, மதியானத்துக்கு மேலே போனேன், எப்படி தான் இவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு பார்க்கலான்னு போனால் போய் அப்படின்னு ஒரு மெதி, இன்னையா பண்ணுற, ஐயோ இன்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டார். மறுபடியும் உட்காந்தார், 20 நிமிஷம் அப்படி இருந்தார், எப்படி எப்படின்ட்டு இருந்தார். சரி ஆச்சு, மறுபடியும் போனார் அப்படின்னு மதிச்சார். நான் என்ன அப்புறம் தான் பிடிச்சேன், இரு 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 என்ன பண்ண போகிறேன், என்னத்துக்கு என்ன இங்கே உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லை இதுதான் சரியான பிரச்சனை, அதுக்கு தான் இப்போ வேறு வழி இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம், நீங்கள் வந்து இப்படிலாம் சிகரெட் குடிக்கூடாது. இது இவர் சொல்லுவார்ல, வானத்தை போல் விஜயகாந்த் குடிக்கிறது குடிக்கிற பஞ்சு வச்ச சிகரெட்டாக குடின்னு சொல்லுவார்ல, தம்பிக்கு வாங்கி கொடுப்பார்ல அந்த மாதிரி. நாம் என்ன சொன்னோம், சிகரெட் இப்படி குடிக்கூடாது, சிகரெட் குடிப்பதை தியானமாக செய்வது எப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு கிளாஸ் எடுத்து, நிஜமாக இல்லை ஜோக்கு இல்லை சீரியஸாக சொல்கிறேன், சிகரெட் குடிப்பதை தியானமாக செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த கீழகிற அந்த மூங்கில் பூத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன், இனிமேட்டு சிகரெட் குடிக்கிறத நீ இப்படி குடி அப்படின்னு. எப்படின்னாரு, சிகரெட் தத்த வச்சிக்க, கண்ணை கிண்ணெல்லாம் முடிக்கோ, ஒரு இடத்த தனிப்பட்ட இடத்த தேர்வெடுத்துக்கோ, சிகரெட்டை பெத்தற அப்படியே டெப்த்தாக இழுக்கிற, அப்படியே கீழே போய் வயிறுலேருந்து லங்ஸ் எல்லாம் நிரம்பி அப்படியே போய் இப்படி மூக்கில் இளையராஜா மியூசிக் மாதிரி போகும், அவ்வளோ மெலோடியஸாக நீ ரசித்து குடி. குடிக்கலாமா குடிக்கூடாதா? எப்படியும் குடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு,
எப்படி நிறுத்த போறதில்லை, குடிப்போமே அப்படி குடி அப்படின்ட்டேன். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன், சிகரெட்டு எண்ணிக்கையில் கணக்கு கிடையாது, உனக்கு இங்கே போதும்னு எப்போ சொல்லுதோ அப்போ நீ என்ன பண்ணிடணும், போட்டு அணைச்சிடணும். அது வரலி நீ என்ன பண்ணலாம், இளையராஜா மியூசிக் தான் உனது குடி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்புறம் அவர் நம்ம வந்து சிகரெட் அவரை குடிக்க வேணாம்னு சொல்லலையே, குடிங்கன்னு தானே சொல்லியிருக்கோம். அவர் வந்து முத தடவை வந்து கண்டினியூஸாக 3.5 சிகரெட் தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிற மாதிரி பஃப் இழுக்கிறது, அப்படியே உள்ளே போகிறது, அப்படியே ரிதமேட்டிக்காக வெளியே வர்றது, அந்த ரேஞ்சில் அவர் குடித்தார். சிகரெட் குடிக்காதவங்களுக்கே ஒரு ஆசை வருது, ஓ இவங்க சொல்கிறத பார்த்தா நம்ம கூட குடித்து பார்க்கலாம் போல, ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆக்ஷன் நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல வரல, அப்படிலாம் யாரும் முயற்சி எடுத்துடாதீங்க சரியா. அப்போ வந்து என்னென்னா, இது வந்து விடுதலை ஆவரங்களுக்கு நம்ம சொல்கிற வழி. அப்போ வந்து அந்த அவர் வந்து அலோவ் பண்ணோன்னே என்ன வந்து 3.5 சிகரெட் என்னாச்சு, ஒரு கேம்ப்லேருந்து அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட என்னச்சு, கேப் வந்து கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சு. அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு சிகரெட் குடிப்பார் இல்லையா, 3 மணி நேரமோ 3.5 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட்டு தேவைங்கிற மனசில் அவருக்கு எண்ணமே வரல. நண்பர்களே, முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் எவரி 24 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சிகரெட் அடிக்கிறவர் 3.5 மணி நேரம் சிகரெட்டு தேவையில்லைங்கிற அளவுக்கு கேப் டியூரேஷன் ஆயிருக்குது. இது இங்கே நடந்த ட்ரூத் நான் சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு, இனிமேல்ட்டு நீங்கள் சிகரெட் பிடிப்பதை இளையராஜா டியூன் போல் மட்டுமே எப்பவும் குடிங்க, மெடிடேஷனாக பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு 4-5 மாதம் கழித்து வந்தார். இப்போ வந்து என்னுடைய சிகரெட் வந்து 4-5 ஆயிட்டது, மீதி சிகரெட்டெல்லாம் 36 அவர் எவ்வளோக்கு வந்துட்டார், 5 சிகரெட்டுக்கு வந்துட்டார். 5 சிகரெட்டை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். 36 சிகரெட்டுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே சேம் ஃபார்முலா தான் இந்த 5 சிகரெட்டுக்கும் அப்படின்னு. இதை விடணுங்கிறத முதல்ல விட்டுரு, நீ பாட்டுக்கு இப்போ 36-5 வந்தியில்ல, 5 எப்போ நிர்ணயம் பண்ணதோ அது நிர்ணயம் பண்ணிக்கு நீ விட்டுரு. நீ குடிக்கிறது இளையராஜாவிலேருந்து மாற்றாமல் நீ இளையராஜா பாடல் மாதிரியே நீ ரசி குடிப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா, டியூரேஷன் அதிகமாகுது, 3.5 சிகரெட் வந்து 2.5 சிகரெட்டு, 2 சிகரெட்டு, 1.5 சிகரெட்டு, 1 சிகரெட்டாக குறையுது. 1 சிகரெட்டுக்கும் அடுத்த சிகரெட்டுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, அதிகமாக இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், பிடிக்கணும்னு விட்டுட்டோம்னா இந்த வினாடி இருந்து இனிமேல் பிடிக்க முடியாதுன்னு நம்ம பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சாத்தியம் இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து அதாவது என்ன, அப்படி தான் லிபரேட் ஆக முடியும். அப்போ விட்டுட்டிங்கன்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃப்ரீடம் விட விட அதனுடைய தேவைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த 5 வந்து கொஞ்ச நாளில் 3 ஆகலாம், 3 இருந்தால் என்ன தப்பு, இருந்துட்டு போட்டுமே என்ன தப்பு, 36 சிகரெட்டுக்கு 3 சிகரெட்டு தப்பா, இருந்துட்டு போட்டுமே. இப்படி தான் பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு இப்படி தான். இப்போ நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் பதறுறாங்க. மொபைல் அவனுக்கு வாங்கி கொடுத்தது யார், மொபைலில் பாருன்னு சொல்லி கொடுத்தது யார், பிறந்து அதுக்கு சாப்பிட கூட தெரியல, அது ட்ரைங்குது பண்ணுறம்மா இல்லையா. ஊட்டுறதுக்கெல்லாம் இப்போ வந்து பழைய காலத்தில் அப்படி தான் சொல்லி தான் நம்ம அம்மா ஊட்டினால, நிலவு காமிச்சு ஊட்டினால. இப்போ யூடியூப்பில் ஊட்டுக்காரன் இப்படி இப்படிங்கிறான், அது இப்படி படுத்துக்கிட்டு அதுக்கு இப்படி இப்படின்னு தள்ளுறாங்க, பார்க்குறீங்களா இல்லையா. எதுப்புற அந்த குழந்தையோட அப்பா வந்து இப்படி ஒரு ஃபோன் வச்சுக்கிறாரு, அம்மா வந்து இப்படி மடியில் போட்டுக்கிட்டு ஸ்பூன்லேயும் போடுறாங்க, அதை இப்படி அதை நவுத்துறது கூட அவர் நவுத்துணும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் சோறு ஊட்டுறாங்க, ஊட்டுறாங்களா இல்லையா. இப்போ அந்த குழந்தைக்கு யார் அடிக்ஷன் உருவாக்குனது, அதை ஏன் யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து மொபைல் அடிக்ஷன்லேருந்து விடுபடணும்னா யார் முதல்ல மொபைல் அடிக்ஷன்லேருந்து விடுபடணும், கரெக்டாக இல்லையா. நான் சொல்கிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானே ரோல் மாடல், கரெக்டாக இல்லையா. என் அட்வைஸ் போகிறான் அவனுக்கு தான், எனக்கு கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் முதல் அட்வைஸே சரிதானா. அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல காத்தால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மொபைல் ஃபோனுக்கு, மதியானம் ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோனுக்கு, சாயந்தரம் ஒரு மொபைலுக்கு 1 மணி நேரம்னு நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணி இருக்கிறீங்களான்னு முடிவுக்கு வாங்க. வந்துட்ட வாட்டி அவனுக்கு நாம் என்ன பண்ணலாம், வெளியே வந்தவங்களுக்கு ஈஸி ஐடியா சொல்லாமல்ல, ஏ நான் கூட இப்படி தாண்டா இருந்தேன், இப்படி பண்ண வாட்டி சௌகரியமாக இருக்கிறேன்னு உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லித்தரலாமா, சொல்லித்தர முடியாதா, சொல்லிக் கொடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்களே, போதும்பா பகவத்தையா டாக் கேட்கலாம், நம்ம வேலையை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கொஞ்ச நாளில் வந்துடுவீங்க.
காத்தாலையும் மத்தியானம் சாயந்தரம் பார்க்குறத மீதி எல்லாம் குறைஞ்சி நம்ம யூடியூப் சேனலில் என்ன ஐயா இன்றைக்கி போட்டுக்கிறாங்க என்ன மெசேஜ் ஒரு டாக் கேட்கலாம் போய் நம்ம ஆவர வேலையை பொழைக்கிற பொழப்பை ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற அடுத்த கண்டிஷன் நம்ம போவோமா போக மாட்டோமா? உங்களுடைய மாற்றம் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கான மாற்றம். அதனால் ஃபஸ்ட்டு சேஞ்சு நம்ம நாம் மாறினா தான் அவங்களுக்கு கைட் பண்ணுற தகுதியே நமக்கு வருதுன்னு சொல்கிறேன். கரெக்டா? ஸோ நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா? எல்லா ஹேபிட்டுக்கும் இதே தான் ஃபார்முலா. நீங்கள் யாரையும் அடித்து திட்டி உதச்சி சண்டை போட்டுலாம் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு எதுப்புற நடிப்பாங்க. போன வாட்டி அவன் அதே வேலையை தான் செய்வான். கரெக்டாக இல்லையா? ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன ஆகுது, ரொம்ப அக்ரெசிவாக போயிடுது. ஒரு பையன் கஞ்சா அடிக்ட், இந்த என்ஐடி திருச்சியில் வந்து பெரிய இன்ஸ்டியூட், ஆமாம், அந்த இதில் வந்து அந்த பையன் ஃபைனல் இயர் ஒரு கஞ்சா டீமில் செட் ஆகிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கேம்பஸ்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. வந்துட்டான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்து அவங்க அப்பா நல்ல வசதியாக இருக்கிறாரு, எனக்கு ஒரு கார் வேணுங்கிறான். எடுத்துகிட்டு போய் ரேஷ் டிரைவ்னால் 140 ரூபா போகிறான், 160 ரூபா போகிறான், கண்ணா பின்னாலும் போகிறான், திகிலிங்கான திகிலிங்காக இருக்கு, மரத்தில் போய் முட்டுறான். அவங்க அப்பா கூப்பிட்டு ஏதோ ஒரு நியாயம் சொன்னால், வீட்டில் வந்து 65 டிவி வச்சுருக்காங்க, கையில் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு அது ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோன் எடுத்து ஓங்கி டிவி இடுறான், ஃபோனு உடையுது டிவி உடையுது. அவர் அப்படியே எப்படி இருக்கும்? நான் பொருள் போகிறது சொல்ல, அந்த பையனுடைய இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவனை ஏகப்பட்ட இது பண்ணதோடைய விளைவு அது என்னங்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லை, அவருக்கு எதிர்ப்புறையே உட்காந்து என்ன பண்ணுறான், சிகரெட் குடிக்கிறான். கேட்டால் போடாங்கிறான். நான் சொல்கிறது இது வந்து நான் கண்ணில் பார்த்த விஷயம். அதாவது எதுக்கு சொன்னேன், அடக்குமுறையை கையாண்டு பேடு ஹேபிட்டை வெற்றி கொள்ள முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கங்க. அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கஷ்டமான இதில் சிக்கி தவிக்கிறாங்க, நாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், லிஃப்ட்டு பண்ணி கை பிடிச்சி தூக்கணுமோ தவிர, நாம் வந்து குத்தி காட்டி நீ உருப்படவே மாட்டே, நீ என்னைக்கு விளங்க போகிற, நீ எங்கே போனாலும் தேரமாட்டேன், விளங்கவே மாட்டேன், இப்படியே சொல்லி குத்து குத்துன்னு குத்தி அவன் கொஞ்சம் சரியாகி வரலாங்கிறதையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பராக இருக்கணுமோ தவிர அவருக்கு டிஸ்டர்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒருத்தருக்கு வந்து சுதந்திரமே உங்களால் துற முடியும். நம்ம வாழ்க்கையில் நெருங்கின ஹஸ்பண்டாக இருக்கலாம், என்ன கூட இருக்கிறாங்க, அவங்க இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலை. ஒரு நல்ல ஒய்ஃபோட இது என்னவாக இருக்கணும்னா, அவருக்கு ஹெல்ப்பராக கை பிடிச்சி தூக்குறவங்க தானே ஹெல்ப்பராக இருக்கணும். யாராக இருக்க முடியும் மற்ற எல்லாரையும் விட? ஒய்ஃப் தான் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்கும்போது தான் அவங்க வந்து எல்லாரும் அந்த தீய பழக்கத்தில் இருக்கிறவனுக்கும் அது தெரியாமலாம் இல்லை, அவனுடைய கட்டுப்பாடே இல்லாமல் அது மீறி நடக்குது. அதுக்கு அவனே காரணம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு அவன் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணம் கிடையாது, அவனை மீறி நடக்குது. உண்மையில் பார்த்தா அவன் வந்து பரிதாபத்துக்குரியவன், உண்மையில் பார்த்தா அவன் ரொம்ப பாவம், அவனுக்கு வழி தெரில. ஏன்னா சிக்கிக்கிட்டு, ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு அவனுக்குள்ளே உள்ளே பூந்து கொட்டஞ்சி அவனை ஆட்சி பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா முதல்ல அவனுடைய தீவிரம் கட்ட ஆகிடுச்சினாவே போதும், சாதாரண பழக்கமாக ஆகணும். ஹேபிட்னா நார்மல் பழக்கம், பேட் ஹேபிட்னா என்ன, சரியில்லாத பழக்கம். நார்மல் ஹேபிட்டு தப்பா? காத்தால 4 மணிக்கு தெரியுமே எந்திரிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கிறேங்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? நல்ல பழக்கம்னு சொல்லுவீங்க. 4 மணிக்கு அதே 4.5 மணிக்கு எஞ்சி டெய்லி ஒரு சரக்கு போட்டாருன்னா சொல்லுங்க, பேட் ஹேபிட்னு சொல்லுவீங்களா? ஹேபிட்டில் பிரச்சனை இல்லை, என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் ப்ராப்ளம். அந்த ஹேபிட்டுக்கு இந்த ஹேபிட்டுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டான். நாம் என்ன செய்யலாம், நல்ல அவசரப்பட்டுலாம் குடிக்காதாப்பா, டேக் ரிலாக்ஸ், ஒரு நல்ல சாங் போட்டு ஒரு ப்ளூடூத்தை போட்டு வச்சு பாடல் கேட்டுக்கிட்டு, இங்கே ஒரு தோட்டத்துக்கு ஒரு மெக்கானிக் இங்கே வருவாப்புல, 3 பெண் குழந்தைகள் 1 பையன், 4 பேர்,
நல்லா ஆளு வேலை மெக்கானிக் வேலைனா மோட்டர் ரிப்பேர்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவோம் அவ்வளோ படிப்புலாம் கிடையாது சும்மா இங்கே கிராமத்தை சேர்ந்தவர் ஒன்றும் நாலேஜ்லாம் கிடையாது ஆனால் மோட்டரில் நல்ல ஸ்கில் அறிவு இருக்குது எவ்வளோ பெரியவங்களும் வந்து சத்தத்துலேயே கேட்டு என்ன பண்ணணும்னு செய்கிற அளவுக்கு ஸ்கில் இருக்குது சரியாக சாயந்தரம் அஞ்சரை ஆனால் வண்டி ஆஃப் ஆகிடும் வடிவேல் சொல்லுவாங்களா ஆறு மணிக்கு மேலே அவன் அவதாரம் வேறங்கிற அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல சரவணம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படி பாரு யோ இன்னும் இருக்குதா மேம் நோ அவ்வளோதான் இனி நாளைக்கு தான் போயிடுவார் அவங்க ஒய்ஃபு எல்லாமே இங்கே வருவாங்க போவாங்க நான் நீங்கள் என்ன சொன்னாலுமே வண்டி நிற்காது நான் நைட்டு ஒம்பது பத்துக்கு தான் எப்போ வருதோ அப்போ தான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ இது ஒவ்வொரு தடவையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றும் சரியோ இல்லை நான் அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ட்ரை பண்ணுறியான்னே எல்லாம் எனக்கு தெரியுது சரவணம் ஆனால் ஒன்றும் வேலையாக மாதிரி கிடச்சா நான் வந்து குடிச்சா இருந்தால் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக பேசுறதுனால ரொம்ப ஓப்பனாக சொன்னோம் அப்போ நான் இப்போ ஒரு ஐடியா சொன்னேன் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு ஐடியா சொன்னேன் டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு அதை ஏன்னா கேட்குறா வாங்குறது 600 இல்லை 300 அங்கே கொண்டு போயிடுறாப்புல 200 வீட்டுக்கு கொண்டு கொடுத்தாவே பெருசு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது அப்போ ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு 350 ரூபா செலவு பண்ணுறாப்புல மாதத்துக்கு வருஷத்துக்கு என்னாச்சிங்க சரி மாதத்துக்கு என்னாச்சு கிட்டத்தட்ட 10-12,000 ரூபா நான் என்ன சொன்னேன் 3 ஃபுல் வாங்க அப்படின்னேன் ஃபுல் வாங்கி வச்சிரு எந்த கடைக்கும் நீ போகக்கூடாது வாங்குறது நல்ல பிராண்டாக வாங்கி வீட்லேயே வச்சுக்க நீ என்ன செய்யணுமா அவர் இவ்வளோ அவர் வந்து இப்படி நீ முதல்ல ஏற்றுக்க சாயந்தரம் 2 ஆம்லேட் போட்டு கொடுத்துரு அதே 6:30 வீட்டில் உட்கார வச்சிரு அவர் வந்து அது இல்லாமல் சிங்கர் வேற சிங்கர்னா அப்படியே ஒரே அவரை வச்சு தான் நான் இளையராஜானே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் ஒரே இளையராஜா சாங் தான் தரணு அப்படி பாடிக்கிட்டே இருப்பாப்புல அப்படியே ஒரு ஜாலியான மனுஷன் தான் ஆனால் அந்த இதில் ஒரு சும்மா ஒரு அடிக்ஷன் மட்டும் அப்போ என்னென்ன நீ 6:30 நல்லா சா மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு ஜம்முன்னு உட்காந்து இளையராஜா பாட்டை போட்டுட்டு ஒவ்வொரு லார்ஜிக்கும் 2 லார்ஜிக்கு மேலே எடுக்கக்கூடாது ஒரு லார்ஜிக்கு 45 மினிட்ஸ் 2 லார்ஜிக்கு எவ்வளோ ஆச்சு 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு நல்ல ஃபுட்டு 1 ஆம்லேட் 2 ஆம்லேட் வச்சுக்கிட்டு சாப்பாடு ரசமே போதும் நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி சாப்பிட்டுக்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டேன் சரக்கு குறைய குறைய வாங்கி வச்சுக்க சாப்பிடுன்னு நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க டெய்லி 1 குவார்டர் சாத்தி பண்டிகைன்னா 4 பூரா குடித்து கண்ணா புண்ணான்னு கீழே விழுந்து இங்கே காயம் கண்டபடியாகி தையல் போட்டு அப்படி இருந்த நபர் இப்போ இந்த மாதிரி பொறுப்பாக நீ இப்படி இருப்பான்னு சொன்னவாட்டி அவருடைய பேட்டர்னே சேஞ்ச் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லை 2 பிள்ளைங்களுக்கு 7 ஃபோன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டார் 3வது பிள்ளை வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் பையன் வந்து காலேஜ் 1st இயர் என்னமோ போயிட்டுருக்கிறான் என்னங்கிறாரு இப்போ அந்த அம்மா என்னன்னா இப்போலாம் நல்லா இருக்கிறாருண்ணா வந்தாருனா இப்போது பர்ஃபெக்டாக இப்பயும் சாப்பிட்றதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் காத்தாலேருந்து ராத்திரி வரலும் கடும் நல்லா கரெக்டாக வேலை பார்த்துட்டு கொண்டு வந்து 1 ரூபாய் கொடுத்துட்றாப்புல எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது ஒரு சில நாள் வேணான்னு கூட சொல்கிறாரு இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்குலாம் போகிறேன் அவருக்கே ஒரு ஃபீலிங் ஆனால் வேணான்னு சொல்கிறாருண்ணா அது பெரிய விஷயம் இல்லை ரெக்கார்டு இல்லை இப்போலாம் ஒரு சில வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட வேணான்னு கூட சில நாள் இன்றைக்கி வேணாம் விடு இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு அவரே சொல்கிறாரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு அவரை எதுவும் திட்டிடாத நீ ஆம்லேட் போட்டி தர்றத நிறுத்திடாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா சரியாகணுங்கிற ஹெல்ப்பரை நான் சொல்கிற ஹெல்ப்பர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும் ஹெல்ப்பராக இருந்தால் தான் மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறவருக்கு பேர் தாங்க என்னங்க ஹெல்ப்பர் அதானே ஹெல்ப்பர் அதனால் பேடு ஹேபிட்டுங்கிறத ஒரு தாட்டாக பார்க்கக்கூடிய புரிதல் தான் முழுமையான புரிதல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் பேடு ஹேபிட்டை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா இன்றைக்கே பேடு ஹேபிட்னால் ஏற்படுற கில்ட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ஃப்ரீடம் ஆகிடுங்க ஜாலியாக சிகரெட் குடிங்க ஆமாம் நல்லா அதாவது என்ன செய்கிற வேலையை மூழ்கி ரசித்து நிறைவாக செஞ்சு முடிங்க அவ்வளோதான் ஆமாம் மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக போய் முடிங்க அப்போ என்னென்னா கூடிய விரைவில் நீங்கள் அதிலிருந்து அது உங்களை விடுதலை படுத்திடும்னு சொல்ல வரேன் அது அவங்க பிரியும் ஆக இப்படி பண்ண எல்லா விஷயத்துக்குமே எல்லா ஹேபிட்டுக்குமே இதே ரூல்ஸ் தான் புரியுதுங்களா எதை விட்டிங்கனாலும் அது இதே ரேஞ்சில் மாறி போயிடும் நமக்கு 8:30 ஆகிடுச்சு நமக்கு வந்து புரோட்டாவும் குருமாவும் இட்லியும் சட்னியும் ரெடியாக இருக்குது போய் திவ்யம் புரோட்டா இந்த புரோட்டா சாப்பிட்லலாம் நினைக்காதீங்க நல்லா சாஃப்டாக போட்டுக்கிறாங்க ஜம்முன்னு சாப்பிட்டு 9 மணிக்கு வந்துடலாமா வந்துடலாமா
9 மணிக்கு வந்துட்டீங்கனா ஜீவமணி இன்னைக்கு டாக் குடுக்குறாப்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சரியா ரைட் கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு சேகரிச்சு வைங்க நாளைக்கு சாயந்தரம் அதுக்காகவே ஒரு முழு செக்ஷன் வச்சிரறோம் அப்ப நாம எல்லா கேள்வியும் கேட்கலாம் இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படினா இது வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் இதுன்னு சொல்லுவோம் எப்படி கேட்டிங்கன்னா புத்தர் காலத்துல ஏற்பட்ட புரட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு புத்தருக்கு அப்புறம் புத்தர் காலத்துல வந்து இப்படி ஆயிரக்கணக்கான ஞானிகள் வந்து உருவானாங்க ஆனா என்ன விஷயம் கேட்டிங்கன்னா புத்தர் சொன்ன செய்தியை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல கரெக்டா அப்பலாம் இந்த மாதிரி மீடியா கிடையாது பாத்தீங்களா இப்போ புத்தருடைய போதனை என்னன்னு நம்ம கேட்டோம்னா தாராளமா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பள்ளிக்கூட மாணவனை கேட்டீங்கன்னா கூட புத்தருடைய போதனை என்ன அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆனால் இது வந்து ஒரு மேலோட்டமான செய்தி ஆனால் புத்தர் கண்டுபிடிச்சது அது வல்ல இப்போ ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஓகே அப்போ ஆசை இல்லாமல் இருந்தால் நல்லது தான் ஆசை இல்லாமல் வாழணும்னா அது ஒரு ஆசை தானே ஆசை இல்லாமல் இருக்கணுங்கிற ஆசை தானே அப்புறம் அப்போ எது புத்தர் கண்டுபிடிச்சார் ஆசை இல்லாமல் இயங்கும் மனதை கண்டுபிடிக்கிறார் மனசு அப்படி இயங்குதுங்கிறாரு அந்த மனசு வந்து அவருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை எல்லாருக்குமே சொந்தமானது தான் ஆனால் அப்படி இயங்குதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் இப்போ நாமளும் இதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் நம்ம மனசும் வந்து ஆசை இல்லாமல் இயங்குது எல்லாமே வந்து போகிறதா தான் இருக்குது பர்மனெண்ட்டாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரிதல் வந்து இப்போ எத்தனையோ ஆன்மீக அமைப்பில் பார்த்தீங்கன்னா குரு இருப்பார் எத்தனையோ சீடர்கள் இருப்பாங்க கடைசி ஊரிலும் குரு குருவாகவே இருப்பார் சீடர் சீடராகவே இருப்பாங்க சீடர்கள்னா இன்னமும் நம்ம கற்றுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்காட்டு இருக்குங்கிறதே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா குரு சொல்கிறது வந்து நமக்கு 100% புரியாது புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுன்னா நான் புரிஞ்சுக்குவேன் அப்படி இந்த பயணம் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா சீடர் சீடராகவே பயணப்பட்டுட்டு இருப்பார் குரு குருவாகவே இருப்பார் இங்கே மட்டும்தான் முடித்து வைக்கப்படுகிறது நம்ம தேடுதல் வந்து நிறைவடையுது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அடைவதற்கு எதுவும் இல்லைங்கிற ஒரு தேடுதல் வந்து முடிவடையுது இந்த தேடுதல் முடிவடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளி நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஐயா கூட கிடையாது நாம் எல்லாருமே சுய ஒளி எப்போ சுய ஒளியாக மாற முடியும் அப்படின்னா ஐயா கொடுக்கக்கூடிய இந்த ஞான புரிதல் உங்கள் புரிதலாக மாறணும் நீங்கள் புரிஞ்சிக்கிறவர்களும் ஐயா கொடுக்கக்கூடிய புரிதல் நீங்கள் எப்போ புரிஞ்சிட்டீங்களோ அப்போ அது உங்கள் புரிதலாக மாறிடுது உங்கள் புரிதல் அப்படிங்கும்போது என்னென்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் தான் சுயவழியை தவிர நீங்கள் ஐயாவை பிரதிபலிக்கணும்னோ நீ எல்லாருமே வந்து சூரியன் தான் யாரும் நிலா கிடையாது சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய நிலா கிடையாது அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும் என்ன பண்ண நமக்கு அங்கத்தில் வேலை இல்லைங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு எளிதானதாக மாறிவிடும் ஓகேங்களா இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இந்த ரெக்கார்டை ஸ்டார்ட் ஓடிட்டு தான் இருக்கா ஓகே நீங்கள் என்ன வரலையோன்னு நினச்சிட்டு நான் இல்லை இருட்டு இருட்டும் இல்லையோ கண்ணு ஆ சரி ஐயா இப்போ நான் வந்து நான் எல்லோரும் வரட்டுமேங்கிறதுக்காக இந்த புரிதலை பற்றிய ஒரு ஆமாம்மா இல்லை இல்லை அது அதுலேருந்து வரேன் நான் அப்போ என்னென்னா இப்போ புத்தருடைய போதனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது ஆசிய துன்பத்துக்கு காரணங்கிறது இப்போ அந்த போதனை என்பது ஒரு மேலோட்டமான செய்திங்கிறத மறந்துடுறாங்க அது உண்மை அல்ல ஏன்னா நம்ம ஆசை இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அது ஒரு ஆசை தான் இப்போ நம்ம முதல்ல பேசுகிறோம் பார்த்தீங்களா நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய இன்ப நாட்டம் தான் இப்போ இன்ப நாட்டத்துலேருந்து சொல்லிட்டோம் நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இன்ப நாட்டம் தான் நம்முடைய பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இன்ப நாட்டத்துலேருந்து எப்படி விடுபடுறது இப்போ இன்ப நாட்டத்துலேருந்து விடுபண்ணுங்கிறதும் ஒரு வகையான இன்ப நாட்டமாக மாறிடுது இன்ப நாட்டத்து விடுபண்ணுங்கிறதும் என்ன எப்படி நீங்கள் முயன்றாலுமே அது இன்ப நாட்டத்தின் மறுவேசம் மாறுவேசம் வேறு ஆங்கிளில் நீங்கள் அதே வேலையை தான் செய்கிறோம் அப்போ அங்கே செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே தீர்வாக வருது நம்ம அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எல்லாமே என்னது தாமாக வரக்கூடிய ஒரு இயக்கமாக மாறுது மனம் என்பது தாமாக தான் இயங்குது எல்லா வகையிலும் நம்ம அங்கே கையே கொண்டு போக முடியாது நம்முடைய முயற்சிங்கிறது அங்கே அணு அளவுமே செல்லாது
தாமா இயங்குதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா என்ன பண்ணலாம், மனம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, அந்த கருவியை பயன்படுத்திக்கலாம், அதை ரிப்பேர் பண்ணுற வேலை நமக்கு வேணும். நம்ம ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து தான் என்ன பண்ணிடுறோம், நம்ம அங்கே முயற்சி பண்ணி தான் அதை கெடுத்துட்ருக்கோம். இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி தான் அது, அந்த கருவியை நீங்கள் பயன்படுத்திங்க, பயன்படுத்த தான் வேணுமே தவிர அதை நம்ம பண்படுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இதை நம்ம தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய எண்ணங்களை தேவைக்கு பயன்படுத்தி போகிறோம், வரக்கூடிய உணர்வுகளை தேவைக்கு பயன்படுத்த போகிறோம். எக்காரணத்தை கொண்டும் அந்த உணர்வுகளையோ எண்ணங்களையோ நிர்வாகம் செய்யும் தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கிற நம்முடைய அறிவினுடைய எல்லையை கண்டுபிடிக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து முதல் நாள் ஐயா வந்து வகுப்பெடுத்தாங்க, அகம்புறமும் பேசிட்டாங்க, சரவணன் ஐயாவும் பாருங்கள் சுற்றி விட்டுருக்கிற எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டாரு, இது தீய பழக்கம் விடுபடுறதும் பேசிட்டாரு. ஏறத்தாழ நீங்கள் எல்லாருமே வந்து 90% வேறு ஒன்றும் இல்லை, இந்த 10% என்னன்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை காலையில் அதை உறுதிப்படுத்திக்கினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே வேலையே கிடையாது. எனக்கு என்னென்னா உங்களை வந்து கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, நீங்களாம் வந்து இப்போ வந்து சாப்பிட்டு வந்திருக்கிறோம், மணியும் 9:30 போச்சு, என்னுடைய நோக்கம் 10:15 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக உங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டா, நீங்கள் வந்து இந்த ஒரு நாள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டுருக்குது அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஒரு கதை சொல்லி ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இந்த கதையை நானும் பல முறை சொல்லிவிட்டேன், இன்றைக்கி சொல்கிறப்ப எனக்கு சொன்ன கதையே சொல்ல போறியா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தான் பழைய கதை. அப்புறம் 8 பேர் இங்கே வந்து ஏற்கனவே முகாமட்டம் பண்ணவங்க வந்திருக்கீங்க, 80 பேர்த்தில் 8 பேர் தான் பழைய நண்பர், பழைய அன்பர்கள், மீதி இருக்கிற 72 பேர் புதுசு தான். அப்போ வந்து நான் தாராளமாக அந்த கதையை சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், கதை விடலாம், கதை விடுறது தைரியம் வந்துருச்சு எனக்கு. இந்த கதை மூலமாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்வியிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து முதல்ல உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினோம் இல்லையா. இப்போ நம்முடைய பிரச்சனை என்பது எங்கே இருக்கு, புறமா அகமா? எண்ணத்தில் தான் இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டின ஒரு மன்னன் அதுக்கான தீர்வு தேடி என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஓகேங்களா? ஒரு அரசன் இருக்கலாம், அந்த அரசன் வந்து சிறந்த முறையில் ஆட்சி பண்ணுறான், மக்கள்லாம் சுபிட்சமாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கான், மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, நல்ல அரசன் பேர் வாங்கியிருக்கான், அரசி மேலேயும் ரொம்ப விருப்பமாக இருக்கான், இவங்க வந்துட்டு ரொம்ப அன்யோன்யமாக இருக்காங்க, அரசி மேலே ரொம்ப அவனுக்கு காதல், அவன் நல்லா கவனமாக பார்த்துக்கிறான். இப்படி ஆட்சி முறையை சிறந்த முறையில் போயிட்டுருக்கு, மக்களும் சுபிட்சமாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அரசினுடைய உடல்நிலை பாதிப்படையுது, உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்படுறாங்க. அரசன் வந்து ரொம்ப கவனமாக சரி பண்ணணுங்கிறத ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு இருக்கும்போது மோசமாயிட்டே போகுது. எத்தனையோ மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பயனளிக்காமல் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மந்திரி வந்து, அரசரே நாம் வந்து நீங்களும் ரொம்ப டயர்டாகவும் இதாக இருக்கீங்க, ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து ஒரு வேட்டையாட போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அரசு இப்படி இருக்கும்போது போனால் நல்லா இருக்காது, கூட வந்து நான் கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொல்கிறான். இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆனால் நீ கொஞ்சம் உற்சாகமாவீங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு வேட்டையாட போகிறாங்க. அப்படி வேட்டையாட போன நேரத்தில் சரியாக அந்த நாள் பார்த்து அரசு வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, உடல் ரொம்ப மோசமாகி. இதை வந்து அரசனால் தாங்கவே முடியல, ரொம்ப வேதனை, கில்ட், நாம் இருந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இப்படி நம்ம விட்டுட்டோமே, எனக்கு மிகப்பெரிய இழப்புன்னு ரொம்ப வேதனையில் துடிக்கிறான். இதே சதா இதே சிந்தனையில் இருக்கான், என்னை விட்டு நான் போயாச்சு, நான் வந்து எனக்குன்னு யாருமே இல்லை, நான்
நான் தனிமையில் இருக்கிறேன், இப்படி ஆயிடுச்சு, நம்ம இருந்து இவ்வளோ பெரிய அரசனாக இருந்து நம்ம வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். மிகப்பெரிய வேதனை கவலையாகவே போயிட்டுருக்கு. இப்படி வேதனையிலையும் கவலையில் இருந்தால் என்ன ஆகும், தம்முடைய புற செயல்பாடு கண்டிப்பாக குறையும். என்ன ஆயிடுச்சு, நாட்டில் நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்படுது, மக்கள்லாம் பிரச்சனையினால இந்த குளறுபடினால் அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அயல் நாட்டு பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் வந்து இது மிகச்சரியான நேரம், இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நாட்டை எதிர்த்து போர் புரிஞ்சோம்னா நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுறாங்க. இந்த தகவல் வந்து ஒற்றன் மூலமாக வந்து அரசருக்கு வருது. இந்த மாதிரி மந்திரி வந்து சொல்கிறார், அரசரே நீங்கள் வந்து அரசு இறந்த துக்கத்திலே இருக்கிறீங்க, இதனால் வந்து நிர்வாகத்தை உங்களால் கவனிக்க முடியல, மக்களும் ரொம்ப அவதிப்படுறாங்க, பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் இது திட்டம் தீட்டிகிட்டு இருக்காதா தகவல் வந்திருக்குது, நீங்கள் இப்போயாவது இந்த கவலையிலிருந்து விடுபட்டு மக்களை என்னன்னு கவனிங்க, ஆட்சியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசன் வந்து நம்மளால் ஒரு பக்கம் அரசியல் இழந்த கவலை, மறுபக்கம் நாட்டையும் கவனிக்க முடியல, அப்போ உடனடியாக அந்த கவலையிலிருந்து நான் விடுபட்டு மனசு நான் அமைதி அடையணும், எனக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ வந்து மருத்துவர்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னுடைய கவலைக்கு மருந்து இருக்கா, என்னுடைய மனப்பிரச்சனைக்கு மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், எத்தனையோ பயிற்சிகள்லாம் சொல்லித்தராங்க, எதுவுமே அவருக்கு உதவவே இல்லை. வாரங்கள் மாதங்கள் ஆச்சு, மாதங்கள் சில மாதங்கள் கடந்து பல மாதங்களாக மாறி போயிட்டே இருக்குது, இவர் இதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ மருத்துவர்களிருந்தும் வந்து என்னால் எனக்கு சரியான ஒரு மருத்துவம் பார்க்க முடியல, சிகிச்சை கொடுக்க முடியல, அப்போ மருத்துவர்கள்லாம் ஒரு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் வந்து சிறையில் அடைச்சிட்டார். அடைச்சி மறுபடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, என்னுடைய மனப்பிரச்சனையை போக்கவல்ல மருந்து தரக்கூடிய மருத்துவருக்கு இந்த நாட்டினுடைய பாதி ராஜ்யத்தையும் எழுதி கொடுத்துட்றேன், அப்படி அவங்க மருத்துவம் பார்த்தும் என்னுடைய மனக்கவலை தீரவில்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் ஒரு சரியான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இந்த அறிக்கையை கொடுத்தவுடனே எனக்கு பாதி ராஜ்யமும் வேணாம், மரணமும் வேணாம், இருக்கிறதே போதுன்ட்டு யாருமே வரல. இது ஏடா இப்படி ஒரு அறிக்கை கொடுத்து கூட யாரும் வரலையே, பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொல்லியும் வரலையே, அப்போ என் கதி தான் என்ன, என் மனப்பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன சொல்லிட்டு புலம்புறாரு. அப்போ வந்து இந்த தகவல் வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியின் காதுக்கு போய் எட்டுது. அந்த ஞானி பார்க்குறாரு, அரசரும் சிறந்த அரசன், அவனையும் நம்ம காப்பாற்றி ஆகணும், நாட்டு மக்களையும் நம்ம காப்பாற்றி ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தன்னை ஒரு மருத்துவன் என்று அறிமுகப்படுத்திட்டு அரண்மனைக்கு வர்றார். வந்துட்டு அரசரின் மனப்பிரச்சனையை போக்கவல்ல மருந்து என் கைவசம் உள்ளது, என்னால் வந்து அரசனுடைய கவலையை என்னால் போக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க அரசர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அரசருக்கு அப்படியா, இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தும் ஒரு மருத்துவர் வந்திருக்கிறாருனா உண்மையிலேயே அவர்கிட்ட சரியான மருந்து இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்கிறார். மருத்துவரே, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு கேட்குறார். நன்றாக தெரியும் அண்ணா அப்படிங்கிறார். என்னுடைய மனக்கவலை போக வேண்டும், என் மனைவி என் அரசி இறந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, அந்த துக்கத்திலிருந்து என்னால் மீள முடியாமல் இருக்கிறேன், மனதில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, நாட்டையும் கவனிக்க முடியவில்லை, எனக்கு சரியான தீர்வு நீங்கள் தான் கொடுக்கணும், மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். கொடுங்கங்கிறார். உங்களுக்கு நிபந்தனை தெரியும் அல்லவா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். நன்றாக தெரியும், சரி நீங்கள் மருந்தை கொடுங்கங்கிறார். ஒரு பாட்டிலில் மருந்தை கொடுக்குறார். இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளங்கையில் ஊற்றி காலையில் உணவுக்கு முன்பு உறிஞ்சி குடிச்சிருங்க, உங்களுடைய மனக்கவலை தீர்ந்துடும் அப்படிங்கிறார். மூன்று நாள் இப்படி மருந்து இருந்தீங்கன்னா நான்காம் நாள் மனக்கவலை உங்களை விட்டு பறந்து ஓடிவிடும் அப்படிங்கிறார். அரசருக்கு ஆச்சரியம், மூன்றே நாளிலா? ஆம் பண்ணா, ஓகே கொடுங்க அப்படிங்கிறார். வாங்கிட்டு கேட்குறார், இவ்வளவு சிறந்த மருந்துக்கு பத்தியம் ஏதாவது உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. பத்தியம் இல்லாமலா, எந்த மருத்துவம் என்றாலும் பத்தியம் உண்டல்லவா, அந்த பத்தியத்தை சொல்லுங்களேன் அப்படிங்கிறார். இந்த மருத்துவர் சொல்கிறார்,
வேற ஒன்றும் பெரிய பத்தியம் இல்லை. இந்த மருந்தை அருந்தும் போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவுதானே, எனக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எதுவும் இல்லையே, இது மிக சாதாரண விஷயம்தானே, இதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறார். இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி சொல்கிறார், உங்களுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ இந்த பத்தியத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது தான் விதி. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு தான் பழக்கம் இல்லையில, நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து இருந்துங்க, உங்களுக்கு கவலை உங்களை விட்டு பறந்து ஓடிடுங்கிறார். ஓகே கொடுங்கன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்கள், நான்காம் நாள் மூன்று நாள் மருந்துக்கு பிறகு நான்காம் நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டு நாளை முதல் மருந்தை அருந்த போகிறோம், காலையில் குளித்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மருந்தை அருந்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, இது ஒன்று தானே பத்தியம், மிகவும் சாதாரணம், சர்வசாதாரணம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறார். ஓ சரி, நாம் குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு காலையில் மருந்து அருந்துவோம் ரெண்டு மூணு தடவை சொல்லிக்கிறார். ஏன்னா பத்தியம் மறந்துவிடக்கூடாது அல்லவா, குரங்கை பற்றி நினைக்காமல் நாளை காலையில் மருந்து எடுக்கப் போகிறோம். ஓகே சரி என்று சொல்லிட்டு படு தூங்குறார். காலில் எழுந்திருக்கிறார், நீராடுறாரு, நீராடி இறைவன்கிட்ட போய், இறைவா ஒரு அற்புதமான மருந்து என் கைவசம் கிடைத்திருக்கிறது, குரங்கை பற்றி நினைக்காமல் குரங்கை பற்றி மருந்திருந்தும் போது நினைக்காமல் நான் மருந்து எடுக்க வேண்டும், இறைவா அறி உருவாயப்பா அப்படின்ட்டு கும்பிட்டு போகிறார். மருந்து பூட்டி எடுக்கிறாரு, உள்ளங்கையில் ஊத்துறாரு, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு குரங்கை பற்றி நினைச்சிடுறாரு. என்னடா இது, எவ்வளவு கவனமாக இருந்தோம், இப்படி தவற விட்டு விட்டோமே. சரி எத்தனையோ மாதங்கள் சிரமப்பட்டு விட்டோம், ஓர் நாளில் என்ன ஆகிவிடப் போகிறது, நாளை பார்த்து கொள்வோம் சொல்லிட்டு மருந்து பாட்டில் வச்சுட்டு சாப்பிட்றாரு. நாளை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. கவலையோடையும் இருக்கிறார், வருத்தத்தோடையும் இருக்கிறார், மனப்பிரச்சனையோடு இருக்கிறார், ஒரே குழப்பமாக இருக்குது மனசே. ஒரு சங்கற்படுத்துகிறார், குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன், குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன் சங்கற்படுத்துகிறார். எடுத்துட்டு இரவு படுக்க போகிறார், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது. கனவுலேயே குரங்கு வருது, என்னையா நினைக்க மாட்டேன் என்கிறார், இவன் கனவுலேயே குரங்கு வருது. என்னடா அது முழிப்பு வருது, கனவுலேயும் இது தொந்தரவு செய்கிறது, ஆனதாகட்டும் நாளை காலையில் எச்சரிக்கையாக இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் நீராடுறாரு, இறைவனை போய் கும்பிட்றாரு, குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும், கும்பிட்டு போகிறாரு. மருந்து புட்டி எடுக்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைவு வந்துச்சு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்வது, இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டாரோ, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு மந்திரி கொஞ்சம் புத்திசாலி, அவரிடம் ஆலோசனை கேட்கலாம் அப்படின்ட்டு, மந்திரியாரே இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டாரோ என்று தோன்றுகிறது, என்ன பத்தியம் என்றால் ஒரே ஒரு பத்தியம்தான், குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுக்க வேண்டுமாம், எனக்கு ஒரு ஆலோசனை கூறுங்களேன் அப்படிங்கிறார். மந்திரி புத்திசாலி இல்லைவா, அவர் என்ன சொல்கிறாரு, அரசரே நான் மனோவியல் தத்துவம் படித்திருக்கிறேன். அப்படியா, ஆமாம், ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வருமாம், ஒரே நேரத்தில் இரண்டு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லையாம். ஓ, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு யானையை நீங்களாகவே கற்பனை பண்ணுங்கள், யானை எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணுங்கள், குரங்கு போய்விடும், மிகவும் அற்புதம், அப்படியே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, யானை எப்படி இருக்கும், அகன்ற காது, குறுகிய கண், தும்பிக்கை, இப்படி தானே யானை இருக்கும், பெருந்தலை, யானையினுடைய அமைப்பு அப்படி தானே இருக்குன்னு கற்பனை பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் யானை சைஸு குரங்கு வருது, குரங்கு என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்கிற வருது. மந்திரியாரே சின்ன சின்ன குரங்காக வந்து கொண்டிருந்தது, உங்கள் ஆலோசனையில் பெரிய குரங்கு வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் சின்ன குரங்கை விட்டு பெரிய குரங்கை நினைக்கும்படி செய்து விட்டீர்களே அப்படின்னு புலம்புறார். அப்படியா, என்ன செய்யலாம், இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
தூங்குறாரு, கனவுலையும் குரங்கு வருது, காலில் எழுந்திருக்கிறாரு, பார்க்குறாரு. நம் கவலை தீர்வதற்கு வழியே இல்லையா இறைவா, இன்றாவது குரங்கை நினைக்காமல் மருந்து இருக்கிறேன்னு கும்பிட்டு மருந்து பாட்டில் தூக்குறாரு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைவு வந்துருச்சு. இது ஆவதில்லை என்று எடுத்து வச்சிட்டார். உட்காந்துருக்கார், மூணு நாள் முடிஞ்சு போச்சு. ஞானி வர்றார், அரசரே மருந்தை அருந்துனீரா, கவலை பறந்தோடு இருக்குமே அப்படிங்கிறார். எங்கே மருந்தை அருந்துவது? மருத்துவரே, நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் அப்படிங்கிறார். நானா உங்களுக்கு உதவ வல்லவா வந்திருக்கிறேன்? எனக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே இல்லை, இல்லாததை சொல்லி என்னால் மருந்து அருந்த முடியாமல் செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். உனைய மருத்துவர் பார்க்குறார், இதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? மருந்து கொடுத்த நான் குரங்கை நினைக்காமல் மருந்து இருப்பது என்று என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். மருந்தை கொடுக்கும் எனக்கு குரங்கை நினைக்காமல் மருந்து சாப்பிடுது என்று சொல்ல தெரியாதா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேனேங்கிறார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியா, மந்திரியை கேட்டது இருப்பதாக உங்களை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறார். எனக்கு எப்படி என்று சொல்லிக் கொடு அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுப்பது எப்படி, மருந்து அருந்துவது எப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லித்தரார். சொல்லி தந்தோடனே இந்த அரசர் கேட்குறாரு, சில சந்தேகங்கள்லாம் வருது, அந்த சந்தேகத்தையும் கேட்குறாரு, அதுக்கான விளக்கத்தையும் இந்த மருத்துவர் கொடுக்குறார். மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி கொடுக்குறார். அரசர் அதை ஏற்றுக்கிறார். மருத்துவரின் அந்த ஞானியின் ஆலோசனைப்படி மருந்து எடுக்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுக்கிறார். ஓர் நாள், இரு நாள், மூன்றாம் நாள், மூன்று நாள் மருந்து அருந்துறார். அந்த ஞானி சொன்னபடியே நான்காம் நாள் கவலை அவரை விட்டு பறந்தோடி விட்டது. அது மட்டுமல்ல, அதன் பிறகு ஒரு ஞானி அரசாட்சி செய்தால் எப்படி சிறப்பாக செய்வாரோ அப்படி அரசாட்சியும் பண்ணுறார். இதுதான் அந்த கதை. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த நாட்டினுடைய மன்னர்கள். நீங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கீங்க. மருத்துவர் சொன்னபடி உங்களுக்கு காலையிலிருந்து ஐயா, சரவணன், மீண்டும் ஐயா, மீண்டும் சரவணன் உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புரிந்து கொண்ட இந்த கருத்தை வச்சு ஞானி என்ன சொல்லியிருப்பார்? குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து இருக்கிறது எப்படிங்கிற வழிமுறை என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. இதற்கு ஏற்கனவே பதில் தெரிந்தவர்களும் யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்டவர்களும் தவிர மற்றவர்கள் மட்டும் பதில் கூறினால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறவங்களுக்கு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூலை வந்து ஐயா கிட்ட நானே பர்சனலாக போய், ஐயா அதில் ஒரு கையெழுத்து போடுங்கயா அப்படின்னு வாங்கி அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன். அதனால் யார் சொல்ல வரீங்க சொல்லுங்கள், கை தூக்குங்க முதல்ல. யார் வந்து பதில் சொல்கிறீங்க? இதுக்கு ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் பார்க்காதவராக இருக்கணும். ஓகே சொல்லுங்க, மைக் மைக்கில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் சக மாணவன் சொல்லிட்டேன், இதில் தயக்கமே வேணாம். நம்ம வந்து சக மாணவர்கள் பேசிக்கிறோம், எப்போ இப்படி கதை கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன பதிலாக இருக்கும்னு நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். கடைசியாக நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வகுப்பில் இன்வால்வாக இருந்தீங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் அடுத்தது நாட்டு மக்களுடைய மேல கஷ்டத்தை உணர்ந்து சிறப்பான ஆட்சி செய்யத்தை மட்டுமே யோசிச்சுட்டு நீங்கள் மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பார் நீங்கள். ஏன்னா நடந்தது இது. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது இப்போத்தி என் கேள்வி, குரங்கை பற்றி அரசர் நினைக்காமல் மருந்து எடுப்பது எப்படி? ஆனால் ஒன்று அடுத்து இப்போ நம்மளே இங்கே என்ன சொல்கிறோன்னா, பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பாதிப்பினால் திரும்ப மீண்டு வரப்போகிறதுலேருந்து இயற்கை. அடுத்து செய்ய என்ன செய்ய முடியும், அதுதான் நம்மளுடைய செயல். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டு மன்னர்ன்றதுனால அவருக்கு செயல் தான் ஆட்டணும். அசியம் கிங் அவர் செய்ய வேண்டிய வேலை. மனைவி இறந்தது வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லாததுனால அடுத்து நெக்ஸ்ட்டு டியூட்டியாக அவர் வந்து நாட்டு மக்களெல்லாம் கவனிக்கணும். அவர் அதில் ஃபுல்லாக இன்னும் சிறப்பான ஆட்சி செய்யத்தை பற்றி யோசிச்சார்னா மருந்து சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த குரங்கோட நினைவு அவர் வராமல் போயிடும்ல.
சரி, உங்களுடைய பதிலுக்கு நன்றி. நீ உங்க யூடியூப்ல பாத்துட்டீங்களா? சாப் அவுட்னு அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி ஞானி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு வந்து அந்த மாதிரி குரங்கை பற்றி ஞாபகம் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இட் இஸ் அ தாட். ஸோ தாட்டை வந்து உன்னோடதே கிடையாது, இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. நீ வந்து அதை பற்றி திங்க் பண்ணால் அதுதான் வந்து நீ குரங்கை பற்றி திங்க் பண்ணுற கணக்காகும். ஸோ அப்போ தானாக வர்றது வந்து தாட்டு, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ அதை பற்றி திங்க் பண்ணாத வரைக்கும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் சொல்லிட்டேன். புவனேஸ்வரி மேடம், உங்கள் பேர் அதுதானே? ரொம்ப அற்புதமான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பரிசு உறுதி. தேங்க்யூ. இவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், குரங்கை பற்றி நீங்கள் நினைக்காமல் மறந்துருக்கணும்னு சொன்னேன். ஆமாம், உங்களை வந்து ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலை எப்படி செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வேலையை செய்ய வேணாம்னு தானே சொல்லியிருக்கேன். இப்போ குரங்கை பற்றி நினைங்க, இந்த மருந்து இருக்கும்போது குரங்கை பற்றி நினைங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி குரங்கை நினைக்கணும், எத்தனை குரங்கை நினைக்கணுங்கிற கேள்விகள் உங்ககிட்ட வரலாம். நான் சொன்னதுன்னா நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் வருது? ஒரு வேலை செய்ய சொன்னால் எப்படி செய்யணுங்கிற கேள்வி வரலாம். இந்த வேலை செய்யாதங்க இருந்தேன்னு சொன்னேன், இதில் என்னதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்குறாரு அவர். ஆமாம், நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாகலாம் வருது அப்படிங்கிறாரு. அப்போ உண்மையாக வாங்க, இறந்து போன என் மனைவியின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் நினைக்கவே இல்லைங்க அதுவாக தான் வருதுங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் சொன்னது வந்து நீங்கள் நினைக்க வேணாம்னு தான் சொன்னேன் தவிர அதுவாக வர்றதை பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. அதுவாக வர தாட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை, நீங்கள் நினைக்க வேணாம் தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அரசருக்கு ஒரு சந்தேகம் வருது, மருத்துவரே இப்போ என் மனசில் வருதுன்னா அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம். இப்போ என் மனசுக்குள்ளே தான் வருது, அப்போ நான் நினைக்கிறேன் தானே எடுத்துக்கணும் நான் அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? இப்போ நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம், என் மனசில் கில்ட்டு வருது, என் மனசில் நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிறோம், என் மனசில் வருதுங்கிறதா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி கேட்குறாரு. அப்போ அப்போ உங்கள் மனசில் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பா? ஆமாம். சரி, இப்போ காலையிலேருந்து நீங்கள் எத்தனையோ வேலைகள் செய்கிறீங்க. ஆமாம், காலையில் என்ன பண்ணுறீங்க, எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க, உணவு இருந்துறீங்க. இந்த உணவு இருந்ததெல்லாம் யாருடைய செயல்னு கேட்குறேன். இதெல்லாம் என்னுடைய செயல் தான். இதெல்லாம் யார் செய்கிறா? நான் தான் செய்கிறேன். சரி, உங்கள் இயக்கம்தான். நீங்கள் உணவு இருந்து உள்ளே போய் ஜீரணம் ஆகுது இல்லைங்களா, ஒவ்வொரு எனர்ஜியாக மாறுது இல்லைங்களா, அதுவும் நீங்கள் தானே செய்கிறீங்கிறாரு. அது நான் எங்கே செய்கிறேன், அது இயற்கையின் இயக்கம். அப்போ உங்கள் உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன், இதெல்லாம் யார் பண்ணுறா? இதெல்லாம் வந்து இயற்கையின் இயக்கம், நான் பண்ணல, தன்னால் நடக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் உடம்புல தான் நடக்குது. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, உணவு இருந்துறது, இதெல்லாம் உங்கள் உடம்புல தான் நடக்குது, உங்கள் கை காலை தான் ஆட்டுறீங்க. அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருதயம் துடிக்குது, ரத்தம் ஓட்டம் ஓடுது, உள்ளுறுப்புலாம் இயங்குது, அதுவும் உங்கள் வேலை தானே அப்படிங்கிறார். இல்லை இல்லை, அது வந்து இயற்கையின் இயக்கம், என்னுடைய செயலுங்கிறது புறம் சார்ந்த வேலை தான் என்னுடைய செயல், உள்ளுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இயற்கையின் இயக்கம், இரண்டு வகையான இயக்கம் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த அரசர். உடம்புல எப்படி இரண்டு வகையான இயக்கம் இருக்கோ அது மாதிரி மனசுலையும் இரண்டு வகையான இயக்கம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுங்கிறாரு. அப்படியா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் நினைக்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து நினைவு பகுதியிலிருந்து வெளிப்படுது, சிந்தனை, ஆங்கிலத்தில் தாட். இதற்கு நீங்கள் பொறுப்பே அல்ல. எப்படி உங்களுடைய உடலினுடைய உள்ளுறுப்பு இயங்குதோ, ரத்த ஓட்டம் ஓடுது, நீங்கள் வேகமாக ஓடும் சொல்லிக்க முடியுமா? இருதயத்தை வேகமாக இப்போ மெதுவாக துடிச்சிக்க அப்புறம் வேகமாக துடிக்க சொல்ல முடியுமா? அது அது வேகத்தில் இயங்குது பார்த்தீங்களா. அது மாதிரி உங்கள் தாட் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, தன்னால் வெளிப்படுது. ஓஹோ, நீங்களாக நினைக்கிறது தான் எப்படி வெளிவேலாம் நீங்கள் செய்கிறீங்க, அது மாதிரி நீங்களாக நினைக்கிறது தான் உங்கள் செயல் அப்படிங்கிறார். அப்படியா? அப்போ நான் பற்றி குரங்கை பற்றி தன்னால் தாட் வந்தால் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறார். என்ன பண்ணுறாரு, அதை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு மருந்து எடுக்கிறாரு. குரங்கை பற்றிய தாட் நினைவு வருது. அவர், இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் நினைக்கல அப்படின்னு மருந்து குடிக்கிறாரு. செகண்ட் டே அவர் ஃபுல்லாகவே நினைக்கிறார், நான் நினைக்க வேண்டியதில்லை, குரங்கை பற்றி தாட் வரலாம் வருது, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, விட்டுறாரு. செகண்ட் டே மருந்து எடுக்கிறார், தேர்ட் டே மருந்து எடுக்கிறார். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
அந்த தாட்டுடைய டூரேஷன் குறையுது, ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது டே பை டே. அதோடு இவளால் மனைவி இறந்த கவலை வரக்கூடாது, எனக்கு மனசில் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு இவர் போராடுறதுனால தான் எல்லாமே என்ன ஆகுது, ரினியூவல் ஆகிட்டுருக்கு. அந்த ரினியூவல் ஆகிறது யார் பண்ணுறா, நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ரினியூவலை அவர் விட்டுட்டார். இந்த அரசர் எப்படி குரங்க நினைக்கலையோ மனைவியை பற்றிய கவலையை அவர் மறந்துடுறாரு. என்ன ஆகிறாரு, எந்த மனப்பிரச்சனைக்குமே இது ஒன்று தான் தீர்வு, தாட் என்ன வேணால் வரலாம், திங்கிங் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, திங்கிங் மட்டும் நம்ம பண்ணால் முட்டால் போதும், தேவையில்லாத திங்க் பண்ணால் முட்டால் மட்டுமே போதும், தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாவே என்ன ஆயிடுறோம். இவர் என்ன ஆகிட்டாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம என்ன செயல்படணும் அது சம்மந்தம் எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதுக்கு அவர் பொறுப்பு எடுக்கலை. இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே நீங்கள் எல்லாருமே ஞானிகள் தான். நீங்கள் வந்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை, வேதங்கள் தெரியணும், உபநிஷத்துக்கள் தெரியணும், தத்துவங்கள் தெரியணும், எதுவுமே தேவையில்லை. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாட்டு சுதந்திரமாக இயங்குது, திங்கிங் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நாம் தான் திங்க் பண்ணுறோம், தேவையானதை திங்க் பண்ணி செயல்படுத்தணும், தேவையில்லாததுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணும். இதை ரெண்டை மட்டும் பிரித்து புரிஞ்சிட்டா மட்டுமே போதும். அந்த அரசர் என்ன ஆகிட்டார், ஒரு ஞானியாகவே மலர்ந்துட்டார். ஆட்சி எப்படி இருக்கும், ஒரு ஞானி ஆட்சி பண்ணால் எவ்வளவு ஒரு ஒரு கர்ம வீரர் மாதிரி நம்ம செயல்படணும். இது கர்ம பூமி, செயல்படுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பே இருக்குது. என்ன பண்ணலாம், அந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே நம்ம போதும். இந்த ஒட்டுமொத்த கேம்புக்குமே இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து இல்லை நான் யார் தெரிஞ்சு தான் தெரிஞ்சுக்குவேன், நான் வந்து மனோலயம் மனோநாசம் தெரிஞ்சு தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கலாம் எக்ஸ்ட்ரா, இது ஒன்றை தெரிஞ்சுட்டாவே போதும். இதில் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சிட்டோம்னாவே ஒட்டுமொத்த வேலையுமே நமக்கு முடிஞ்சிருது. ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுதுன்னு இருக்கீங்க. இந்த சப்ஜெக்டில் ஏதாவது நமக்கு டவுட் இருக்கா, யாருக்கா இருக்கா, சகமானவனாக தான் கேட்குறேன், நீங்கள் தாராளமாக சொல்லலாம், சந்தேகம் இருக்குங்களாங்கய்யா. சரி, கை இப்படி வச்சதுனால ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கோ. ஓகே, இப்போ ஒருத்தன் கேட்டாங்க, ஏங்க எண்ணம் போல் வாழ்வு, எத்தனையோ நம்ம வந்து பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு, நல்ல எண்ணம் இருக்கணும், பாசிட்டிவ் தாட் இருந்தால் நம்முடைய செயல்பாடு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் தாட் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், அப்போ நெகட்டிவ் தாட் வரக்கூடாது அப்படிங்கிறதுல பல பேர் ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவங்களுடைய நெகட்டிவ் தாட்னு விடுபடுங்கிறது தான். எனக்கு நெகட்டிவ் தான் எனக்கு கொன்னு எடுக்குது, நெகட்டிவ் தாட்னு விடுபட்டால் மட்டுமே போதும், எனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கணும், மனசை பக்குவமாக வச்சுக்கணும், அதுக்கு தான் ஆன்மீகத்துக்கே வந்திருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், என்ன வேணால் வரலான்ட்டோம், அவங்களுக்கு டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ என் எண்ணத்தை சுத்தமாக வச்சுக்க வேணாமா, என் எண்ணத்தை நல்லபடியாக வச்சுக்க வேணாமா அப்படிங்கிற டவுட் வருது. இந்த டவுட் உங்களில் யாருக்கா வந்திருக்கா, உங்களுக்கு வந்திருக்கா, சரி அப்படிங்கிற கேள்வி வருது. பெரியவங்க சொன்னது மட்டும் இல்லை, வள்ளூர் வேறு சொல்லி வச்சு போயிட்டார். நம்ம வள்ளூர் சொல்லிட்டா என்ன ஆகிடுவோம், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. திருக்குறளுக்கு மேலே அவர் என்ன சொல்லிட்டார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் சொல்லிட்டார். இவரோட அர்த்தம் என்ன, மனசால் கூட மற்றவங்க பொருளை அபகரிக்கிறதாகவோ எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதாகவோ நினைத்தால் தவறு. உள்ளத்தில் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படி நினச்சிங்கனாவே நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க. இது அவர் சொல்கிறது பார்த்தா எண்ணம் போல் வாழ்வும் மிங்கிள் ஆகுது. உண்மையோ இவங்கெல்லாம் என்ன வேணால் தாட்டு வரலாங்கிறாங்களே, எந்த தாட்டு வேணாலும் வரலாங்கிறாங்களே, ரெண்டும் இடிக்குது இல்லைவா, ரெண்டுக்குமே நம்ம ஒரு முரண்பாடாக இருக்குது அல்லவா. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல் அப்படிங்கிறதும், எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறதும், திங்கிங் திங்கிங்கை தான் குறிக்கிறாங்க, தாட்டை சொல்லவே இல்லை. அவங்க குறிப்பிடுவது திங்கிங், திங்கிங் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் தாட் என்ன வேணால் வரலாம், நெகட்டிவாக வரலாம், பாசிட்டிவாக வரலாம், என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், திங்கிங் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பேற்பட்ட தாட்டையுமே
பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளால் பாசிட்டிவாக நம்மளால் செயல்பட முடியும். எதை வேணாலும் நம்ம பாசிட்டிவாக மாற்றி செயல்பட முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடலாம். இந்த குரலும் சரி எண்ணம் போல் வாழ்வுங்கிறதும் சரி அவங்க குறிப்பிடுவது திங்கிங் தாட்டாக அல்ல. சரி, எண்ணத்துக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க, நினச்சே சாதிக்கிறாங்க, எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டா? நேற்று இன்னைக்கு மதியானம் ஒரு சகோதரி சொன்னாங்க, 27 முறை நினைத்தால் அது நடந்துடும் அப்படின்னாங்க. இல்லை அவங்க இங்கே இருக்காங்க, அது யாரும் மறந்துடுச்சு எனக்கு. ஆ, நீங்கள் நீங்கள் சொன்னீங்க, நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் உட்காந்துக்கிட்டு 27 முறை இந்த நாட்டின் பிரதமராக வேண்டும். 27 இல்லைங்க, 27,000 தடவை கூட சொல்லுங்கள். அப்படி ஆரம்பமாக இருந்தால் எத்தனை அரசியல்வாதிங்க பிரச்சாரத்தை விட்டுட்டு அவங்க இதை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எண்ணத்திற்கு ஆற்றலே இல்லை. நான் முரண்பாடாக சொல்லலை, எண்ணம் என்பதே இறந்தது தான், தோன்றி மறையும் தருவாயில் தான் நமக்கு வந்ததே தெரியும். எண்ணம் வந்தது எப்போ தெரியும்னா, வரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் தான் வருதுன்னு யாருக்குமே தெரியாது, வந்த விட்டி தான் நமக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். எண்ணம் வந்த விட்டி தான் வந்ததே எனக்கு தெரியும். அப்போ எண்ணத்துக்கு ஆற்றல் கிடையாது, திங்கிங்க்கு தான் ஆற்றல் உண்டு. நீங்கள் உங்கள் அறிவை செலுத்தி திங்க் பண்ணீங்கன்னா தான் அதை செயலாகவே மலரும். காலையிலிருந்து இரவு வரணும், எத்தனையோ தாட் வருது நமக்கு, நம்ம முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? நமக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு கொடுப்போம், ரொம்ப பிடிக்காததுக்கு கொடுப்போம். இந்த தாட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். இந்த தாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செயல்படுத்தணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்கள் முக்கியத்துவம் என்பது வந்து உங்களுடைய திங்கிங். தாட்டோட அறிவு கலக்கும்போது அது திங்கிங்காக மாறுது. திங்கிங்காக இருக்கிறதுக்கு தான் எனர்ஜியே இருக்குது. திங்கிங் தான் செயலாகவே மலரும். திங்க் பண்ணாத எதுவுமே செயலாகவே மலராது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தேவையில்லாத நீங்கள் திங்க் பண்ண முட்டால் மட்டுமே போதும். பலருடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன மீறி திங்கிங் வந்து தொடர்ந்து ஒரு அந்த தாட்டு பின்னாடி அரை மணி நேரமாக ட்ராவல் பண்ணிட்டேன், இப்போ தான் தோணுது. நம்மை அறியாமல் திங்க் பண்ணுவது என்பது தாட். அறிவோட வில்ஃபுல்லாக நான் தான் திங்க் பண்ணுறேன்னு நினச்சா தான் திங்கிங்க. நம்மளை அறியாமல் திங்கிங்கோடு ட்ராவல் பண்ண என்னங்க அது? விரும்பினே தாட்டு தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து தாட்டில் எந்த வேலை என்ன வேணால் தாட்டு வரலாம். இன்னொன்று, நெகட்டிவ் தாட்டாக வருது, எல்லாமே நம்ம உதவிக்கு தான் வருது. ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கில் பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது. பிரேக்கினுடைய செயல்பாடு என்ன? ஒருத்தனை கேட்குறோம், பைக்கில் பிரேக் எதுக்காக இருக்குது? ஒருத்தன் சொல்கிறாங்க, வண்டியை நிறுத்துறதுக்கு. அப்படிங்க இன்னும் சரியான பதில் எதிர்பார்க்குறேன், வேறு யாராவது சொல்லுங்கிறாங்க. இன்னொருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்லோ பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்குறாங்க. இன்னொருத்தர் மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு, மிகச்சரியான பயன்பாடு எதுக்கு அப்படின்னா வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறாரு. என்னங்க பிரேக்கினுடைய பயன்பாடு வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கா? ஆச்சரியமாக இருக்கே, நீங்கள் பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டி பாருங்கள் அப்படிங்கிறோம். சரி, பிரேக் இல்லாத வண்டி எடுத்து ஓட்டினா நம்மளால் வேகமாக போக முடியல, ஏன்னா நிறுத்த முடியாது. ஆக்சிடென்ட் கொடுத்துட்டிங்கன்னா நிறுத்தணும்னா மரமோ அல்லது செவரோ தான் வேணும் போய் இடித்து நிறுத்துறதுக்கு. அப்போ என்னென்னா யாராலையும் வேகமாக போக முடியல. பிரேக் கண்ட்ரோல் நல்லா இருக்குதுங்க, நீங்கள் 120 கூட போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பிரேக் பக்காவாக இருக்குதுன்னா தான் அந்த வண்டியை ஸ்பீடாக ஓட்ட முடியும். இப்போ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது நமக்கு எச்சரிக்கைக்காக தான் வருது. நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு பாசிட்டிவ் அப்படி யோசனை பண்ணுறீங்க. இதில் வந்து இத்தனை லட்சம் லாபம் வருது, இவ்வளோ வந்து தேவை இருக்குது, இதை பண்ணால் நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், வேலை கம்மி வருமானம் அதிகம், எத்தனையோ தாட் உங்களுக்கு பாசிட்டிவாக வருது. நாம் வெறும் பாசிட்டிவ் மட்டும் வச்சு நம்ம ஆரம்பித்தோம்னா தான் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை வந்து நிறையா இருக்கும்.
அதில் சாதக பாதக அம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதில் எச்சரிக்கையாக நம்மளால் இருக்க முடியும். நீ இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஐடியா வரும், எப்படி எச்சரிக்கையாக பண்ணுறதுன்னு ஐடியா வரும். நம்ம வரக்கூடிய எல்லா நெகட்டிவுமே வெளி வேலைக்கு நமக்கு தேவை தான். இப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் 45 நாளில் ஒரு டெலிவரி கொடுத்தோம் ஃபேப்ரிக்கை, 45 நாளில் கொடுக்கல அப்படின்னா என்னன்னு கேட்டால் லாபத்துக்கு பதிலாக ஹெவியாக நஷ்டம் ஆகிடும், ஏர் ஃப்ரைட் போட்டு சார்ஜ் ஹெவியாக நஷ்டம் ஆகிடும். எனக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10,000 மீட்டர் நான் வந்து துணியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கிங்க, ஒரு டென்ஷன் ஆகுது. இந்த டென்ஷனில் என்ன பண்ணுறோம், இதுக்கு ஐயாவுடைய அறிமுகத்துக்கு முன்னாடி இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, டென்ஷன் தான் உடம்பை கெடுக்குது, டென்ஷன் தான் நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ் போதும்டா சம்பாதிச்சது போதும், நிம்மதியாக நம்ம இருக்கிறத வச்சு அமைதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்போ பிஸ்னஸை குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ மனசில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன், இதிலிருந்து விடுபடணும், பிஸ்னஸ்லேருந்து விடுபடணும்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஐயாவுடைய புரிதல் நமக்கு கிடைக்குது. இந்த புரிதல்னால தான் நம்முடைய அக உணர்வுகளை ஒன்றும் பண்ண முடியாது, எண்ணத்தை ஒன்றும் பண்ண முடியாது, முடிவு பண்ணணுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எகைன் பிஸ்னஸில் இதே சுச்சுவேஷன், இன்னும் 20 நாள் தான் இருக்குது, ஒரு 10,000 மீட்டர் துணி ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும், என்ன பண்ண போகிறோம், டென்ஷன் ஆகுது. ஆனால் அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் நான் வச்சுங்க, என்னுடைய கவனம், நம்முடைய கவனம் எப்பயுமே ஒன்று தான், நீங்கள் அந்த கவனத்தை வச்சு உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ணுறீங்களா இல்லை வெளி வேலையை நிர்வாகம் பண்ணுறீங்களான்னு கவனிங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, நமக்கு இருக்கிற வேலை வெளியே தான், என்ன பண்ணலாம், அந்த டென்ஷன் தான் எனக்கு ஒரு கிரியா ஊக்கியாக செயல்படுது. என்ன பண்ணேன், அந்த துணி 1 மீட்டர் நெய்வதற்கான கூலி வந்து 10 ரூபா, நான் என்ன பண்ணேன் இதுக்கு 5 ரூபா கொடுக்குறேன், சின்ன சின்ன வார்ப்பு பண்ணி கொடுக்குறேன். 5 ரூபா எல்லாருமே ஓட்டுறேன்னு தயாராகிட்டாங்க. நான் வந்து 2 ரூபா முன்னாடியே அதை முடித்து அதை கரெக்டாக டிஸ்பேச் பண்ணுறேன், எனக்கு என்ன லாஸ்லேருந்து தப்பிச்சிட்டேன். நான் வந்து லேட்டாகிருந்தா ஏர் ஃப்ரைட் வந்திருந்தா என்ன இருக்குன்னா, மொத்த முதலும் போய் கையிலிருந்து பணம் போயிருக்கும், பின்னா என் லாபத்தில் தான் கம்மி, எனக்கு இந்த டென்ஷன் மட்டும் உதவிக்கு வரலன்னு வச்சிங்களேன், என்ன ஆயிருப்பேன், என்ன பண்ணலாம், டென்ஷனோட போகிறேன்னா அதை தான் நிர்வாகம் பண்ணிருப்பேன், இல்லைனா கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பேன். நமக்கு வரக்கூடிய கோபம் பயம் டென்ஷன் எல்லாமே புறத்தில் நம்ம புறச்செயலி நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கே தவிர அதை நாம் நிர்வாகம் பண்ணுற தகுதியே நமக்கு கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களா, அந்த டென்ஷனை நிர்வாகம் பண்ணாமல் நான் செயலை நிர்வாகம் பண்ணவுடனே நான் அதில் என் கவனமே இல்லை, அதுதான் உதவிக்கே வந்திருக்கு, என் வேலை முடிஞ்சவொடனே அதுவும் போயிடுச்சு, அதை நான் அப்புறப்படுத்த வேண்டிய வேலையுமே அங்கே கிடையாது. இந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயலை நேர்த்தியாகவும் திறமையாக செய்கிறதுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்முடைய எனர்ஜி 100% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம புரிந்து கொள்ளாத அஞ்ஞானிகள் எல்லாருமே 90% மனதை நிர்வகிப்பதற்காக தான் எனர்ஜி செலவு பண்ணிகிட்ருக்குறோம், வெறுமனே 10% தான் நம்ம செயலியை நிர்வாகம் பண்ணுறோம். இந்த புரிதல் வந்த பிறகு என்ன பண்ணுவோம், உள்ளே நமக்கு வேலையே இல்லை, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன ஆகும், நம்முடைய ஒட்டுமொத்த எனர்ஜியுமே புறம் நோக்கி செயல் நோக்கி திரும்பும்போது உங்களுக்கு பல யுக்திகள் உதவிக்கும், நிறைய யோசனை வரும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணலாம், உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட், உங்கள் மனம் வந்து கிரியேட்டிவ் மைண்டாக மாறிடும். எத்தனையோ பேர் வந்து எனக்கு இந்த பணி ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னவங்களாம் அந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து பல மடங்கு அவங்க பிஸ்னஸையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்முடைய புற வாழ்க்கையை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா இந்த புரிதல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக நிர்வாகம் பண்ணலாம். ஒருத்தர் வந்து நம்ம கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு புரிதல் நல்லா அடைஞ்சிட்டார், என்ன ஆகிட்டார், மைண்டில் டென்ஷனே இல்லை, பயம் இல்லை, கோபம் இல்லை, எதுவுமே இல்லை, நெகட்டிவ் தாட்டே வரல, ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டார். ஆஹா, இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்ட்டு 2 மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, போகணுன்ட்டு பார்க்குறாரு. அவருடைய வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இன்டர்வியூ போய் சேர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர், டிராஃபிக்கில் போய் சேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும்.
இவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு, இவர் எதிர்பார்க்குற பஸ் வரவே இல்லை. 10 மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், 8 மணிக்கு வந்தவர், 1 மணி நேரம் ஆகும் பஸ் வரல. இப்போ 9 மணி ஆகிடுச்சு, இப்போ பஸ்ஸு வந்தால் தான் சரியாக இருக்கும். பஸ்ஸு வரல, ஒரு 10 நிமிஷம் ஆகுது, டென்ஷன் ஆகிட்டார், பஸ்ஸு வரல. அப்போ யோசனை பண்ணுறாரு, 2 மாதமாக நமக்கு டென்ஷனே வரலையே, இன்றைக்கி நமக்கு டென்ஷன் வந்துருச்சே, நம்ம புரிதல் ஏதாவது தவறாக இருக்குமோ, நம்ம இன்னும் புரிஞ்சிக்க வேண்டிய பகுதி ஏதாவது இருக்கோ என்ன தெரியலன்ட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா 2 மாதமாக ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ வந்து மறுபடியும் டென்ஷன் வருதுங்க, என்னங்கய்யா பண்ணலாம் அப்படிங்கிறார். ஐயா சொல்கிறாரு, நீங்கள் வந்து டென்ஷன் என்பது உங்களை புறத்தை நிர்வாகம் பண்ணுறது, இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ பஸ் வந்தால் கூட நீங்கள் என்ன ஆவீங்க, 10:10 தான் நீங்கள் போய் சேர முடியும், நீ இன்ட்ரி அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ டென்ஷன் வந்தால் தான் சரி. அப்போ என்ன பண்ணலாம், டென்ஷன் உதவியால் நம்ம வந்து என்ன காரியம் பண்ணலாம், ஒரு கால் டாக்ஸி பேசலாம், இல்லை தனியாக ஒரு கார் பேசலாம், நண்பருக்கு ஃபோன் பண்ணி காரை கொண்டு சொல்லலாம், நண்பருக்கு ஃபோன் பண்ணி பைக் எடுத்துகிட்டு சொல்லலாம், இல்லை ஒரு வேறு வழியில் ஆட்டோ பிடிச்சா கூட இந்த 150 சேர்த்து கொடுக்குறேன் உங்கள் கூடுன்னு சொல்லி போகலாம். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும், நம்மளால் டென்ஷன் வந்தால் தான் பண்ண முடியும். டென்ஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புற செயலுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், மாறாக டென்ஷனை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம உதவிக்கு வர்றதையே உபத்திரவமாக பார்க்குறோம். இதுதான் நம்முடைய பிரச்சனையே. இது சொன்ன உடனே தெளிவாக புரிஞ்சிட்டார், ஆமாம் இல்லை கரெக்டு தாங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டதுனால மனசு எல்லாமே சரியாயிடும், எதுவுமே வராதுன்னு அர்த்தமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சிக்கிற பகுதி எது புரிஞ்சிக்குது, நம்ம அறிவு தான் புரிஞ்சிக்குது, அறிவினுடைய பகுதி தான் அதனுடைய எல்லையை புரிஞ்சிக்குது. அப்படின்னா அறிவுக்கு தான் வேலை இல்லை, மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம். அறிவு டிஸ்டர்ப் பண்ணாதனாலேயே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த உணர்வுமே உதவிக்கு வந்தது, உதவி முடிச்சோன்னு என்ன ஆயிடுதுங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இன்னொரு விஷயம், நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே ஒரு ஆற்றல். என்னங்க சொல்கிறீங்க, நெகட்டிவ் எனர்ஜிலாம், நெகட்டிவ் எனர்ஜியா, எனர்ஜி உங்களுக்கு வரக்கூடிய கோபம், பயம், கவலை எல்லாமே ஒரு எனர்ஜி, இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாபெரும் எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெருப்புன்னு வச்சிங்களேன், எனர்ஜி நெருப்புன்னு வச்சுக்கலாம், நமக்கு எல்லாமே ஒரு கோபங்கிறது ஒரு நெருப்பு. நீ என்ன பண்ணலாம், நம்மளாம் என்ன பண்ணுறோம், அந்த நெருப்பு வச்சு அடுப்பு பற்ற வைக்கலாம். நம்ம யாரும் அடுப்பு பற்றதில்லை, தன்னையே நம்ம பற்ற வச்சுக்கிறோம். இல்லைன்னா இந்த நெருப்பு எனக்கு பிடிக்கலன்ட்டு என்ன பண்ணுறோம், அதில் ஃபியூல் ஊற்றிடுறோம். நீங்கள் எந்த எனர்ஜியோடு போகிறான்னாலும் அந்த எனர்ஜி என்ன ஆகுங்க, மல்டிப்பிள் ஆகும். ஒரு எனர்ஜி நீங்கள் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னாகும், அதோடு நாம் போராடும் போது அது மல்டிப்பிள் ஆகிடும். எனர்ஜியை தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வீட்டில் கிச்சனெல்லாம் லைட்டர் பார்த்துருப்பீங்க, டால்த்துன்னு சின்ன ஸ்பார்க் வரும். நம்முடைய நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே சின்ன ஸ்பார்க் தான், தேவைக்கு தகுந்த மாதிரி புற செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சின்ன ஸ்பார்க்கை என்ன பண்ணுறோம், இந்த சின்ன ஸ்பார்க்கு பிடிக்காமல் ஃபியூல் மேலே ஊற்றிடுறோம். உங்களுக்கு கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணு நினச்சிங்கனாலும் இந்த சின்ன ஸ்பார்க்கில் ஃபியூல் ஊற்றுறீங்க, பயத்தை கண்ட்ரோல் பண்ணு நினச்சினாலும் சின்ன ஸ்பார்க்கில் ஃபியூல் ஊற்றுறீங்க. ஆனால் என்ன பண்ணலாம், அதை தேவைன்னா அடுப்பத்தை வைக்கலாம். அடுப்பத்தை வைக்க வேண்டிய வேலை இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஸ்பார்க் எவ்வளோ நேரம் இருக்கும், அரை வினாடி தான், அது போயிடும். அதை கண்ட்ரோல் பண்ணவோ மாத்திர வேலையோ நமக்கு கண்டிப்பாக கிடையாது. இந்த புரிதல் புரிஞ்சிட்டிங்கன்னா அகத்தளவு நமக்கு வேலை இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதர் இருந்தாவே அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களில் குடும்பத்தலைவன் ஒருத்தர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா அந்த வீடு கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கும். மற்றவர்களுக்கு என்ன தேவைன்னு கவனிக்க ஆரம்பிச்சுருவார், மற்ற குறையை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சுருவார். இப்போ குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதது தான். எல்லாத்துக்குமே நிறை குறை இருக்குது, நம்மளாம் என்ன பண்ணுறோம், நிறைய மட்டும்தான் வேணும், குறை இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். யாருக்கெல்லாம் அந்த புரிதல் இருக்கோ அவங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. தான் மனசையே ஒன்றும் பண்ண முடியல, நாம் எப்படி இன்னொருத்தர் போய் குறை சொல்ல முடியும். ஒருத்தருக்கே இருக்குன்னா ரெண்டு பேருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். நாம் வந்து எனக்கு வந்து 2007 ஐயாவை சந்தித்தேன், 2007 சந்தித்து ஒரு 6 மாதம் ஆச்சு புரிதல் ஏற்படுறதுக்கு.
புரிதல் ஏற்பட்ட உடனே என்னென்னா இது ஒரு 6 மாதம் ஆச்சப்ப கேள்வி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானமாக மட்டன் பண்ணாவே போதும். அப்போலாம் எங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டு சந்தேகத்தெல்லாம் கேட்டு சும்மா இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு. நான் சும்மா இருக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். என்ன முயற்சி கேட்டேன்னா மனசில் எந்த எண்ணமும் வரக்கூடாது, பிளாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த எண்ணமும் வராமல் பார்த்துக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் வாய்ப்பே இல்லை. ஐயாட்டு போய் சொன்னேன், ஐயா என்னால் சும்மாவே இருக்க முடியல, நீங்கள் அகத்தில் உள்ள சும்மாருன்னு சொல்லிட்டீங்க, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலீங்க அப்படின்னேன். ஐயா கேட்டார், என்னது முயற்சி பண்ணி சும்மா இருந்தீங்களா அப்படின்னாரு. ஐயா என்னங்கயானே முயற்சி பண்ணி எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. முயற்சி கைவிடுறது தானே சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சு. அப்போ என்னங்க பண்ணுறது, தாட் நிறையா வந்துகிட்டே இருக்குது, அது வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன வந்தாலும் ஓகேன்னு நம்ம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கலே தவிர எல்லா தாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா இருக்கிறதில்ல. அதை புரிஞ்ச உடனே நான் மற்றவங்க சொல்லும்போது அப்படி தான் சொன்னோம், சும்மா இருங்க, அகத்தளவில் எந்த வேலையும் இல்லை. எல்லோரும் கேட்டாங்க, சும்மா இருக்க என்ன பண்ணணும், சும்மா இருக்க எதுவும் பண்ண வேணாம், அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், எதுவும் பண்ணாமல் இருக்க நீ எதுவுமே செய்யக்கூடாது, அப்போ எதுவும் செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதையாவது ஒன்று செஞ்சு சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறது. முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறது இல்லை. அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்ட உடனே இந்த புரிதல் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும் அப்படின்ட்டு என் ஒய்ஃபும் எப்படியோ புரிஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஐயா ஒரு நூல்லாம் படி, இதெல்லாம் பண்ணு, இது வந்து புரிஞ்சிக்க சாதாரண விஷயம் அப்படின்னு. ம் வேலைக்கே ஆகலை, இங்கே தான் உட்காந்துருக்காங்க, வேலைக்கே ஆகலை. நான் என்ன சொன்னால் புரியும்னு எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்லி பார்த்தேன். யார் யாருக்கோ புரியுது, உனக்கு ஏன் புரியல, புரிஞ்சிக்க அவங்க புரியவே இல்லை. ஆனால் ஒன்று அவங்க மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயத்தை இவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க, ஐயா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு ஒளியாக இருந்து கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஐயா வராங்க, ஐயாவை நல்லா கவனிக்கிறாங்க, ஐயாவுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க, ஐயா கூட நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு பர்மிஷன், நீங்கள் எங்கே வேணால் போங்க, நல்லது செய்கிறீங்க எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் செய்யறது நல்லதுங்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் எல்லா இடத்துக்கும் ஊரெலாம் சுற்றுறோம். இவங்ககிட்ட ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், என்னை மட்டும் என்னால் திருத்தவே முடியலன்னு அழுவாங்க, கண்ணில் தண்ணி வந்துடும், கில்ட் ஆகிடுவாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை மட்டும் என்னால் மாற்றவே முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எனக்கு நீ ஒன்றை மாற்ற தேவையில்லம்மா, உன் செயலை தான் மாற்றணும் அப்படின்னு எவ்வளோ கொடுத்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக அழுதுருவாங்க முடிக்கங்காட்டியும். இப்படியே ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. எனக்கு என்னடா இவங்களுக்கு புரிதல் கொடுக்க முடியல, சரி பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் தண்ணி. ஒரு நிகழ்வு சொல்கிறேனே, கீழே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் இருக்குது, கீழே கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது என்னென்ன பைப்பை திருவி விட்டுருவோம், டேங்கை நம்பிடும், சொன்ன பரவாயில்ல தான் மேலே வந்துருமா, இங்கே வந்துருமா, இல்லை சரி சரி ஆமாம், இல்லை இவங்க இவங்க எப்படி நடந்துச்சு சொன்னால் தான். ஜீவமணி ஏற்பட்டதை பார்த்து சொல்கிறாப்புல, ஏற்பட்டவர்களே சொன்னான் அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து அன்புக்கரசி. இவங்க இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், என்னோடய கில்ட்டு. அது கில்ட்டுனே எனக்கு தெரியல ஆக்சுவலாக, எது சொன்னாலும் வந்து ஏன் நாம் இப்படி இருக்கோம், நம்ம சரி பண்ணணும் இல்லை, அவங்க மேலே ஏதாவது தப்பு இருந்தால் கூட நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், அவங்க சொல்கிறது நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும் எனக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே இவ்வளோ நாள் அது கல்யாணம் ஆகி இப்போ 25 வருஷம் ஆகுது, இன்னும் 25 வருஷமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணுமா நம்ம, எப்போ தான் இதை வந்து ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா 5வது புக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு, யார் யாருக்கோ வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம கூடவே இருக்கோமே எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குதே, என்னதான் பண்ணுறது. அதாவது வந்து அவங்களாம் சொல் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவாங்க,
அவங்கக்கிட்ட பேசுறது இவங்க சொல்றது எல்லாமே தெரியுது. எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்கம்பாங்க. அவங்களும் ஆமாங்க சார்ம்பாங்க. நான் என்னது வருது, என்னத்தை விட சொல்கிறாங்க, அதுக்கு அவங்களும் ஆமாங்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. சரி, இது வந்து என்னென்னா நமக்கு வந்து நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஐயாவை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. எல்லாருமே போகும்போது அவ்வளோ ஒரு தெளிவாக, அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக, மனநிறைவாக போவாங்க. ஆனால் நமக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு. எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டில். என்னோடய பிரச்சனை அப்படின்றது ஒன்றே ஒன்று, நான் கில்ட் ஆகிறேன்ற விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை இந்த ஆன்மீகத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதுக்கப்புறம் இதுக்கு வந்து கில்ட்டுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரல அது கில்ட்டுனே தெரியாது. அப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. என்னென்னா, இதை அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் மறுபடியும் வந்து அந்த விஷயத்துக்கு உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணி, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அழுது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், ஏகப்பட்ட மெசேஜ் போகும், சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னை வந்து நீங்கள் எதுனாலும் சொல்லணும், நான் உங்கள்கிட்ட இனிமேல் சொல்லலை, நீ அழுகுற அப்படிம்பாங்க. சரி இனிமேல் அழுவ மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ஏகப்பட்ட மெசேஜ் மறுபடியும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து, அதுக்கப்புறம் இதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தியா, நீ போய் குழப்ப பார்க்க மாட்டியா அப்படிம்பாங்க. அது வந்து இதை இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் நான் எனக்கே அது சிரிப்பாக இருக்குது, என்னடா நம்ம இப்படி இருந்துருக்குறோமா அப்படின்றது. அப்புறம் ஒரு விஷயம், ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு வாக்குவாதம் வந்தது. அப்போ நான் வந்து நான் இப்படிலாம் சொல்ல, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு அதை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன். இவங்க என்னடான்னா, எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து நான் என்ன ஏதுன்னு கேட்டு அழுதுட்டுருக்குறவ, அன்றைக்கி அளவும் இல்லை, ஒன்றுமே சொல்லவே இல்லை. டக்குன்னு நான் வந்து நான் ஒன்றும் சொல் நினச்சில, நான் யதார்த்தமாக சொல்லிட்டோன்ட்டு நீங்கள் தான் அது பிரச்சனையாக இப்படி நினச்சிட்டீங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி முடிச்சுக்கிட்டேன் நான். அடுத்த நாள் வரலும் இவங்க என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னடா இது, இங்கே நான் சொல்லிடுறேன் நினச்சி. வழக்கமாக ஒரு பிரச்சனைனா அதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்தோன்னே என்னென்னா அழுவ ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறம் நான் அந்த அழுகையை சமாதானப்படுத்திட்டு போவேன். இவங்க என்ன ஆகிட்டாங்க, இவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, நான் அவரை தவறான கோணத்தில் அவங்களை அட்வைஸ் பண்ணுறேன். அப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்க, நான் இதுக்கு பொறுப்பே இல்லை, நான் இது நான் சரியாக தான் இருந்திருக்கேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும், டீட் ஆகாமல் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்நேரம் அழுதுருக்கணுமே, கண்ணு தண்ணியாக வரல, நான் ரெண்டு மூணு தடவை பார்க்குறேன், என்ன ஆச்சு அப்படின்னு வந்து இவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நான் ஆஃபீஸ் போய் மெசேஜ் வருமானு பார்த்தேன், மெசேஜும் வரல. சரி இதுவும் மாற்றாக இருக்கு, வந்து பார்த்தேன், ஏமா நல்லா தான் இருக்கிற என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன். நாங்கள் அப்போ தான் பார்த்தேன், ஓ இப்படியெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாமோ, எப்படி தன்னை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மனசுங்கிறது எப்பவுமே சரியாக தான் இருக்கு, மாற்றம் கூட நம்ம செயலில் தான் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான். எனக்கு அப்புறந்து அப்பாடா, அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த அழுகிற இதே பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓசிடிக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம்ல, இந்த ஃபாரின் கால்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வரும். எனக்கு இந்த ஆசிரியர் பகுதியெலாம் எழுதணும், மேகசின் ஒர்க்லாம் பார்க்கணும், நான் வந்து டைம் வந்து சண்டே மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இவங்க வந்து என்கிட்ட குடிச்சு நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கன்னடாவிலேருந்து ஒருத்தங்க, லண்டன்லேருந்து ஒருத்தங்க கவுன்சிலிங் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரெக்னென்சியாக இருக்காங்க, ஓசிடினால் ரொம்ப பிரச்சனை, அவங்க டெலிவரி ஆகிற சமயம் வந்துருச்சு, அவங்க வந்து இந்த மாதிரி மனசு பிரச்சனையாக இருக்குது, நெகட்டிவ் தாட்டாகவே வருது, குழந்தைக்கு பாதிக்குமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இவங்க மதியானம் நான் லஞ்சுக்கெலாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபோனு கிளிமாவே இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னம்மா பண்ணுறானே, இல்லை அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, நாம் அதுங்காட்டி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னாங்க. நேற்று அந்த பொண்ணு டெலிவரி ஆகிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா, நீங்கள் கொடுத்த இந்த கவுன்சிலிங்கில் தான் நான் வந்து நிம்மதியாக தூங்கினேன். நாங்கள் எனக்கு வந்து என்னை விட நான் பண்ணதை விட இவங்க பண்ண வேலை வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பணி, இது ஈடுனே கிடையாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா அதுதான் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமா இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இரட்டிப்பு சுவிட்சம். இந்த உல இதை நம்ம கரூர் ஐயா சொன்னார் இல்லைங்களா, கரூரில் 1000 பேர் ஞானியானாங்கன்னா அந்த ஊரே மாறிப்படுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்ம நோக்கமே இவங்க இங்கே வரக்கூடிய எல்லாருமே ஞானியாக மலர்ந்து
அவங்க குடும்பத்தையும் மலர வைக்கணும். அப்போ என்ன ஆகும், இதை விட ஒரு சமுதாய மாற்றத்தை நம்ம கொண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து இதை வந்து இல்லை இல்லை அது அதுதான் படுத்து வரேன். இதை வந்து இன்னும் கண்கூடாக பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னே, எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமில் தங்கியிருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்டுக்கு தேங்க நம்பிடுச்சுன்னா அது கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்து அந்த டேங்கை வந்து லாக் பண்ணணும், கேட்டால் மூடிடணும். இது எப்பயுமே இந்த தண்ணி வந்து நைட்டில் தான் திறந்து விடுறாங்க, நாங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம். அப்படி கவனக்குறைவாக விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்துடும். நம்ம வீட்டில் தான் பகவத் மிஷன் புக்கெல்லாம் இருக்கும், புக்கெல்லாம் நினைஞ்சிரும். அது நீ சொல்லு. இல்லை 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 அதான் நான் எப்படி பார்த்தங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க என்னென்னா வந்து அது வந்து தண்ணி வந்து வீடு இருக்குன்னா அந்த கார்னரில் வீடு டேங்க் இருக்கும், முன்னாடி வாசல்வர், அந்த டேங்க் நான் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா வீட்டு வெளியில் வரலும் தண்ணி போகும், ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து தான் வெளியில் போகும். அந்த மாதிரி தான் வாட்டம் வச்சுருக்காங்க. புக்கு எல்லாமே வீட்டில் தான் இருக்குது, ஆஃபீஸே இருந்தால் நம்ம வீட்டில் தான் எல்லா புக்கும் வச்சுருக்கோம், ஹாலில் வச்சுருக்கோம், பெட் இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பா வீட்டில் மாமனார் மாமியார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நைட்டில் தண்ணி வந்துன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கி அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போனதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டதும் எங்களுக்கு தெரியாது. காலையில் ஒரு 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சு கீழே வரேன், வந்தால் அப்படியே எல்லாம் மிதந்துட்டுருக்கு. பார்த்த உடனே வந்துட்டு சரி தண்ணி உள்ளே வந்துருச்சு போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அந்த தண்ணி மிதந்துட்டுருக்கு, எல்லாமே மிதந்துட்டுருக்கு, சரி யாரையுமே எழுப்பலை, இவங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்துச்சுன்னா அதை நான் தான் சொல்லணும். ஆமாம் திட்டு வாங்குறேன், நல்லா தூங்கிட்டு இருப்பேன், தண்ணி வந்துச்சா ஏங்க எந்திரிங்க ஊரில் தண்ணி அறிவிங்க பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கம்மா. ஐயோ என்ன பண்ணும், பக்கெட் எடுத்துருவாங்க, இதனால் வேக்கம் வச்சு பிடிச்சி இழுந்து இழுத்து இழுத்து பஞ்ச தண்ணியெல்லாம் விட்டு வெளியே கொட்டங்காட்டியும் முதுகு முடிஞ்சு போயிடும், குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து அடிக்க அறக்க பறக்க செய்வோம். அதில் வந்து மனசில் வந்து சிரமத்தோடு இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, இப்படி விட்டுட்டீங்க எவ்வளோ தான் சொன்னேன் இப்படி கவனக்குறைவாக விட்டுட்டீங்க, இது யாருக்கு இந்த வேலையை செய்கிறது, இவங்க டென்ஷனை எப்படா சரி பண்ணுறது, ஏடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து பழசு நடந்தது பிஃபோர் புரிதல். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள், இவங்க நான் ரிலாக்ஸாக எந்திச்சு வரேன் காலையில். ஆ நீ சொல்லு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப இந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தது நான் எதுவுமே யாரையும் எழுப்பல, வாக்கம் கிளீனர் எடுத்தேன், எல்லா தண்ணியும் வந்து எவ்வளோ என்னால் முடியுதோ எல்லா வேலையும் மலை மலைன்னு செஞ்சிட்டு இருந்தேன். இவங்க ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெளியில் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன், யாரையும் பசங்களையும் எழுப்பலை, இவங்களையும் எதுவும் சொல்லலை, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். வந்து இவங்க பார்த்துட்டு மேலே இருந்து பார்த்துட்டு என்னாக்கு நீ இப்படி ஆகி போச்சா, என்னை எழுப்பலாம்லன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க செஞ்சிட்ருக்கேன் நான், அவ்வளோதான், வெரி சிம்பிளாக. இதுக்கு முன்னாடின்னா பசங்களையும் எழுப்பி இவங்களையும் எழுப்பி எல்லாம் தூங்கிருக்கேன், நான் மட்டும் இங்கே வெளியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா வேறு சொல்லாமல் போயிட்டாங்க, இல்லைன்னா நான் வந்து தண்ணிவாது நான் பார்த்துருப்பேன்ல, அவங்க திருப்பிவிட்டு போயிட்டாங்க, தண்ணி திருப்பிவிடாமல் போயிருந்தாவது நம்ம இவ்வளோ வேலை எனக்கு இல்லை இல்லை. புக்ஸ் எவ்வளோ புக்ஸ் நினைஞ்சு போய், பெட்டு கவர் எல்லாமே போச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சு எல்லா வேலையும் செய்யணுமே அப்படின்னு, அது வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனோட பாதிப்பு வந்து எவ்வளோ நேரம் அதை அந்த வேலை செஞ்சால் கூட அவ்வளோ டென்ஷனும் அவ்வளோ உடம்பு டயர்டே ஆகாது, அது வேலை செய்கிறதுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதனோட டென்ஷன் வந்து அதை பாதி அதை வந்து சரி பண்ணணும்னு நினச்சி நினச்சி பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா, ஈஸியாக போய் சரி என்ன பண்ணணும், இப்போ தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றணுமா, சரி ஊற்றிடலாம், அவ்வளோதான் அப்படின்னு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு, இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கே வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு இதை பண்ணுவோம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கிறோமே, உள்ள உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் எனக்கு சொல்லாமல் போயிட்டாங்க, சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்போம் இல்லைன்னு அதுக்கு உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம், வேலையை செஞ்சுருக்க மாட்டோமே. இதை தான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்படி செய்யற விஷயத்துக்கு நம்ம வந்து தெரியாமல் உட்காந்துருந்தோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ நாளாக சொன்ன விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா எனக்கு நடக்க நடக்க நடக்க, இதுக்கு தான் இப்படி சொன்னீங்களா, ஓ இதைத்தான் அப்படி சொன்னீங்களா அப்படின்னு அதை நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரும் எனக்கு சிரிப்பாகவும் இருக்கும். இவ்வளோ ஈஸியான விஷயத்துக்காக இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைட் எல்லாத்தையும் அடிச்சுச்சா, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ என்ன ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் நான். விருப்பமே கிடையவே கிடையாது. இப்ப அது மட்டும் இல்ல, மிஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கும் இவங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. கவுன்சிலிங்க்கும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கையில் எடுத்துட்டாங்க. சோ எனக்கு என்னன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு. நாமளும் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியுது, இந்த உலகத்துக்கும் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியுது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிறதில்ல, சிங்கிளாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அடுத்த கேம்ப்புக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையையும் கூப்பிட்டு வந்துடுங்க. நீங்களும் இந்த புரிதலை என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போகலாம். ஓ அப்படியா, வண்டியில ரெண்டு மாடுமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சுன்னா பாதை வந்து சிரமம் இல்லாம இருக்கும். ஒரு மாடு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும், பாதை ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டு மாடு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா எப்படி இருக்கும், அழுங்காம நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்கும். அதனால நீங்களும் இது என்ஜாய் பண்ணுங்க. கணவன் வந்திருந்தீங்கன்னா அடுத்த கேம்ப் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துங்க. மனைவிகள் மட்டும் வந்திருக்கிறவங்க கணவன்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இரண்டு பேருமே புரிதலோடு இருந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நாம தான் அவங்கள வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத கில்ட்டை உண்டாக்குறதே நாம தான். அவங்க கெடாமல் பார்த்துட்டா போதும், குழந்தைங்கள அவங்க கெடா எது இதெல்லாம் அவங்க வந்து கெட்டு போகிறது வாய்ப்பு, அதை கெடா மட்டும் பார்த்துட்டா போதும். ஏன்னா அவங்க இருக்கிறது நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் வந்து அறிவை உள்ளே கொண்டு போய் செலுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு கில்ட்டை உருவாக்காமல் மனசில் எல்லாமே வர தம்பா செய்யும், வெளிப்படுத்துறது தான் நம்ம கையில் இருக்குது. கோபம் வந்தால் தப்பு இல்லை, பயம் வந்தால் தப்பு இல்லை, அது நேச்சர் தான். செயல் தான் நம்ம கையில் இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அவர் குழந்தைகளுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழ்கிறதுக்கான புரிதலை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, அவங்க வாழ்க்கையை அவங்க அற்புதமாக வாழ்ந்துருவாங்க. அதனால தான் நம்ம மாணவருக்கெல்லாம் நம்ம முகாம் நடத்துகிறோம், இது ஒரு ரெண்டு தடவை நடத்திருக்கிறோம். ஐயா வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற நூலை கூட பள்ளி மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி எளிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஓர் புரிதல் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நமக்கு துணையாக இருந்து உதவியாக இருக்குது. நான் கண்கூடாக பார்த்து நாங்கள் வந்து அதை அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த உலகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டுக்கிறேன். மணியும் 10:30 ஆகிடுச்சு. ஆ இல்லை, கேள்வி இருந்தாலும் கேளுங்க. உனக்கு ஆமாம், இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க, சொல்கிறது வந்து ஒரு கான்செப்ட், நிறைய விஷயங்கள் கான்செப்ட்ன்றது வந்து அப்படியே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பஞ்சதந்திர கதைகள் அதனால தான் வந்துச்சு, கான்செப்டை கான்செப்டேஷன் புரிஞ்சுக்க முடியாது. சின்ன கதையாக சொன்னால் கதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் இந்த கான்செப்டை சொன்னதுக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, இதோட ரீச் உண்மையில் நல்லா இருக்கு. நிறைய பேரால் ரியலைஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மைக்கில் பேசுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். இது வந்திருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுண்டு. நானுமே நினைக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய நேரங்களில் நான் அதை இன்வால்வ் பண்ணிருக்கேன், அதை மறந்துடுறது இல்லைங்க, அவ்வளோ டேக்கிறது இல்லை. நான் என் மனசுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது,
ஐயோ நம்ம இந்த வேலையை செய்யணும் நான் நினைப்பேன் நிறைய நேரத்தில் இருந்துட்டுனா எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சமையல் வேலையில இருந்து காய்கறி இருந்து எல்லா வேலையுமே நான் செய்வேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அது மாதிரி தான் என்னெல்லாம் வளர்த்துருக்குறாங்க ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யணும்னு சொன்னால் அவங்க வேற மாதிரி ஸ்டைலில் செய்யணும்னு அப்போ அந்த முரண்பாடில் அது வேண்டாம் அது அவங்க சௌரியத்துக்கு விட்டுருவோம் அப்படின்னு இருப்பேன் பட் நான் செய்யணுன்ற எண்ணம் இருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு என்னன்னா இவர் செய்ய மாட்டாரு செய்யலாம் சும்மாவே இருக்கிறாரு அவங்க யாருங்க தெரிஞ்சுங்க அவர் பாருங்க செய்யும் நினைச்சிருக்காரு இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு பேரும் புரிதல் ஏற்பட்டனால எங்களுக்குள்ளார் எப்பயுமே சண்டையே வந்தது கிடையாது எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்ல வரல என்ன நடக்குங்கிறேன் சில விஷயங்களுக்கு எங்களுக்குள்ள முரண்பாடு வரும் நான் வந்து நீயே அப்படி பண்ண சொல்லி சண்டை கூட பிடிச்சிக்குவோம் ஆனால் அதனுடைய வீச்சலம் பெருசாக இருக்காது மதியம் வரும்போது அடுத்த வழிக்கு போயிடுவோம் மறந்தே போய்டும் உங்களுக்கு மனசில் வச்சுக்கிட்டு நீ அப்போ அப்படி சொன்னதெல்லாம் இருக்காது அந்த சண்டை போடக்கூடிய உரிமை கூட எங்களுக்கு எங்கே இருக்கு உரிமையும் இருக்குது உடனே அதை மறந்து ஒன்றாக செயல்படக்கூடிய கடமையும் இருக்குது அது தன்னால் நடக்குது அது பெரிய முயற்சியெலாம் கூட கிடையாது அது உரிமையாக எனக்கு நான் சண்டை போடுறதுக்கான உரிமை இருக்குது எப்பயுமே கணவன் மனைவியில் பார்த்தீங்கன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இவங்க எனக்கு வேண்டாதவன்னு நினச்சி பேசாமல் இருக்கிறத விட இவங்க எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானு நினச்சி சண்டை கூட போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த சண்டை போடுற உரிமையும் இருக்குது அதை மறந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யக்கூடிய கடமையும் நமக்கு இருக்குது ஆக எனக்கு இன்றைக்கு வரலும் நான் எங்கே போகணுனாலுமே என் தேவைகளை உடனடியாக தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து பக்காவாக நம்மளை பார்த்து அனுப்புறது எல்லாமே நம்ம இருக்க அக்கறை நானும் எங்கே இருந்தாலும் அந்த அந்யோன்யம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறையில எங்கள் குழந்தைங்க மேலே காட்டுறதாகட்டும் குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க அப்பாவும் மனவளக்கலையில் பேராசிரியராக இருக்கிறாரு நல்ல விஷயம் நடக்குது அப்பாவும் பார்க்குறாரு ஓ இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க போனதில் ஒரு கேம்பில் அப்பாவும் வந்து கலந்துட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து கலந்துட்டாங்க இந்த புரிதல் இந்த உலகத்தையே சுவிட்சமாக மாற்றும் அதனால் இது மிக மிக ஒரு அற்புதமான ஐயா வழங்கியிருக்கக்கூடிய நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள் மட்டும் மறந்துடாதீங்க சந்தேகமே இல்லாமல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சு ஞானியாக திரும்பணுங்கிறதா அவங்க நோக்கம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த கான்வர்சேஷன் யதார்த்தமாக நடந்துருச்சு இதுவும் நல்லதாக போயிடுச்சு அதனால் நான் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் இந்த செஷன் நிறைவு பண்ணிக்குவோம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க அதாவது சண்டை நடந்ததுன்னா அது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவும் நம்மளை அறியாமல் தான் கோபம் வந்து நம்ம சண்டை போடுறோம் அடுத்த நிமிஷம் யார் முதல்ல பேசுவாங்கன்னு திங்கிங்கே பண்ணக்கூடாது இமீடியட்டாக பேசணும் அந்த நல்ல பழக்கமும் என்கிட்ட இருக்கு சரி எந்த எப்பேற்பட்ட சண்டை வந்தாலும் தெரியும் அப்படி அவன் வெளியில் போயிட்டு வந்தோன்னா உடனே பேசாது அவ்வளோதான் எனக்கு அது வந்து செகண்ட்ல வந்தது அவ்வளோதான் வெரி வெரி குட் அவங்க வந்து எதிரி கிடையாது அவன் தான் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்க போகிறேன் எல்லாம் கேட்டுங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு செயல்பாடு ஆயிப்போச்சு படுத்து என்ன பண்ணுங்கிறது தான் வந்தேன் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் மே வந்து அந்த ஒரு இது வந்து இப்போ என்ன பண்ணணும் இப்போ முடிஞ்சு போச்சு முடிஞ்சது இப்போ ஒரு செகண்ட்னாலும் முடிஞ்சது முடிஞ்சது தான் அது திரும்ப எது பண்ணாலுமே வரப்போகிறது கிடையாது உள்ளே தண்ணி வந்துருச்சு வந்த தண்ணி என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் இதுக்கு உட்காந்து நம்ம வந்து ஏன் சொல்லலை எதுக்காக நம்ம தூங்கணும் நம்ம தூங்கினால தானே தூங்காமல் இருந்துருக்கணும் இல்லை நம்ம கில்ட் ஆகிக்கவோ இல்லை உட்காந்து கவலைப்படவோ இல்லை அவங்க மேலே கோவப்படவோ இவங்க மேலே திட்டவோ எதுவுமே தேவையில்லை அப்படின்றது வந்து அது அப்படி கூட அப்போ தோணலை இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஓ இப்படிலாம் இருந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் அதையும் ரிலேஸே பண்ண முடிஞ்சது என்னால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் மாதிரி எப்படி வந்துன்னு கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியல அப்படி வந்து கணத்திற்கு கணம் நம்ம வந்து புதிய நபராக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் இல்லை அப்புறம் ஐயாட்ட சொன்னோடனே நீங்கள் பாருங்கள் நமக்கு தங்களை மாற்றிக்க தேவையில்லைன்னு புரிஞ்சுட்டா கூட இந்த புரிதல் வந்து எப்படி வேலை செய்து பாருங்கள் அப்படின்னாங்க ஐயா அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு இது வந்து குடும்பத்துக்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு புரிதல் எல்லாருமே அடையணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் இந்த வகுப்பு நம்ம நிறைவு பண்ணிக்குவோம் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து ஒரு நானியார் பற்றி பேசலாம் வேறு ஏதாவது பேசலாம்னு நினச்சேன் பட் வந்து அதை விட நம்ம வந்து இது ரொம்ப லைவ்லியாக நல்லா வந்துருச்சு ஆமாம் ஆமாம்
மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். நன்றி.